ஒவ்வொருவரோடும் கூட திட்டமும் பேச போகிறார் ஆம்பேன்னு சொல்லுங்களேன் எல்லாரும் கண்களை மூடி பரலோக பிதாவே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய மகனை அவ்வளவு தொலைவிலிருந்து நீங்க கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு இந்த நற்செய்தி விடாய்த்து ஆத்துமாக்களுக்கு வார்க்கப்படுகிற ஒரு குளிர்ந்த நீரை போல் இருப்பதாக ஆண்டவரே ஒரு உங்களுடைய கரம் அன்பு மகனோடு கூட இருக்கிறத நாங்கள் நன்கு அறிவோம் ராஜா உன்னுடைய வார்த்தை அன்பு மகனுடைய நாவில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே உங்க உங்கள் அந்த மகனுடைய நாவல உங்கள் உங்கள் வார்த்தை ஒரு ஷேப்புக்குள்ளே வர்றதை நாங்கள் பல சமயங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் டாடி அந்த வார்த்தை இன்னைக்கு புள்ள நாவல வைத்து சமயத்திற்கேற்ற வார்த்தையாக வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசத்தக்க விதத்தில் தேவரின் நீர் முற்றிலும் மறைத்து அன்பு பிள்ளை வழியாக வெளிப்பட போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி நாமத்தில் பிதாவே ஆவ கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி வரவேற்கலாமா எழுப்புதல் அனுப்புங்க எண்ணில் எழுப்புதல் அனுப்புங்க எல்லாரும் சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எழுப்புதல் அனுப்புங்க அணுப்புங்கப்பில் எழுப்புதல் அனுப்புங்க பா எழுப்புதல் அனுப்புங்க அணுப்புங்கப்பாய் எழுப்புதல் அனுப்புங்க பா எல்லாரும் சொல்லோமா இந்த ஒரு வரிய மாத்துறோம் திரும்ப திரும்ப தேவ சமூகத்துல செபமா ஏறெடுக்க போகிறோம் எழுப்புதல் அனுப்புங்கப்பாயில் எழுப்புதல் அனுப்புங்கப்பா எழுப்புதல் அனுப்புங்கப்பாயில் எழுப்புதல் அனுப்புங்கப்பா எழுப்புதல் அனுப்புங்கப்பா என்னில் எழுப்புதல் அனுப்புங்கப்பா மறுபடியும் சொல்லுவோமா எழுப்புதல் அனுப்புங்கப்பா என்னில் எழுப்புதல் அனுப்புங்கப்பா பாரத்தோடு எழுப்புதல் அனுப்புங்கப்பாய் எழுப்புதல் அனுப்புங்கப்பா எழுப்புதல் அனுப்புங்கப்பா என்னில் எழுப்புதல் அனுப்புங்கப்பா எழுப்புதல் அனுப்புங்கப்பா என்னில் எழுப்புதல் அனுப்புங்கப்பா எழுப்புதல் நாயகரே உலகத்துல நீர் வாழ்ந்த நாட்களில செய்யப்பட்ட கிரியைகள் மறுபடியும் எங்கள் மூலமாய் செய்யப்பட ஆண்டவரே விசேஷமாய் எங்கள் தேசத்துல உடைய பிள்ளைகள் மூலமாய் இந்த பகுதியில் இருக்கிற இந்த ஜனங்கள் மூலமாய் நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோ அவைகளை பரிபூர்ணமாய் செய்து முடிக்கிற கிரியைகளை இந்த நாளிலே நீர் துவங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் உப்பு கொடுக்கிறோம் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஏசுவின் நாம திருப்பிதாவேயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இந்த நாளில் ஒரு பெரிய எழுப்புதலை நம்மத்திலே கட்டளை இட போகிறார் அமேன் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிறார் இனியும் அதிகமாய் ஊற்ற போகிறார் அலை லூயா ஒரு பெருமழை போது உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட சொல்லணுமா கடற்கரையிலே இருக்கிறீங்க எப்படி தொடங்கும் நமக்கு பெருசாலாம் இருக்கிற மாதிரி என்ன செய்யாது தெரியாது அப்படியே மெதுவாக தூரல் விழுற மாதிரி துவங்கும் அது போக போக என்ன செய்யும் ஒரு அதிகமான துளிகளாய் பெருவெள்ளமாய் மாறுவது போல தேசத்தில் இப்ப என்னமோ நம்ம செய்கிறது சாரல் அடிக்கிற மாதிரி தெரிந்தாலும் வருகிற நாட்களில் தேசத்தில் தேவன் பெருமலையை கட்டளையிட போகிறார் ஆமேன் அலை லூயா எலியாவின் தேவன் நம்முடைய தேவன் ஆமேன் எலியாவின் வேலைக்காரன் பார்த்த அந்த கையளவு மேகம் போதும் தேசத்தில் ஒரு பெருமெள்ளத்தின் இறைச்சலை தேவன் கட்டளையிட முடியுமா மேன் அலை லூயா நகன்பானதேவனுடைய பிள்ளைகளை கத்திருந்த கடைசி நாட்கள்ல பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் பெரிய காரியங்களுக்காய் இயங்குகிற ஜனங்களை தேடிக்கொண்டு தேவன் அலைகிறார் அலைகிறாரா உலாவு கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் தம்மை பற்றி ஊத்தமயதயத்தோடு இருக்கிறவர்களை பார்க்கும்படியாய் தாம் ஏதாவது செய்வாரு அப்படின்ற நம்புகிற ஜனங்களை பார்க்கும்படியாய் அதற்காய் துடிப்புள்ள ஜனங்களை அவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது அவருடைய கண்களில் இந்த ராமேஸ்வரம் பகுதியில் நீங்க இருக்கிறீங்க இங்க இருக்கிற அன்பான ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்பதில் கொஞ்சம் கூட எனக்கு சந்தேகம் இல்லை அமேன் அலை இயேசுவின் ஏசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இங்கே வந்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் அலை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வேதாகமத்திலே அநேக வார்த்தைகளை இன்னைக்கு உங்களோட நான் பேசணும்னு நினச்சாலும் என் இருதயத்தில் அதிகமாய் ஆழமாய் பதித்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் முன்பாக நான் வைக்கும்படியாய் விரும்புகிறேன் எடுத்து வாசியுங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்துக்கு நேராய் வேதாமதை திருப்பிக் கொள்ளலாம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள் யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராட்சியம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை அதை எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போமா யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் ராட்சியம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் சொல்லுங்க அதை நீங்களும் நானும் நினைச்சா எதையே பிடிக்கலாமா சொல்லுங்க ராமேஸ்வரத்தை பிடிக்க முடியுமா முடியாதா வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை என்ன செய்கிறார்கள் பிடித்து கொள்ளுகிறார்கள் ஆங்கில வேதாகமத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படியா இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது வயலன்ட் மேன் டேக் இட் பை போர்ஸ் நான் அதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் காலம் முதல் வயலன்ஸ் தமிழ் அப்படியே சொல்லணும்னா பரலோக ராஜ்யம் எதுக்கு உட்படுகிறதா தெரியுமா வயலன்ஸ் என்னது வன்முறைக்குள்ளாகிறது வன்முறையாளர்கள் அதை என்ன செய்கிறார்கள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள் ஒரு அல்ல சொல்லுங்க இன்றைக்கு தேவனுக்கு ஆண்டவருக்கு சாதாரணமாக அவரை நம்புகிற ஜனங்களை விட வன்முறையாளர்களை போல அதாவது வயலண்ட் மென் ரொம்ப இம்சிக்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் ஆண்டவரை இம்சிக்கிற ஆட்கள் தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை நான் இப்படி சொல்றேனே தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட பல வருடங்களாக எனக்கு தெரிந்து நான் ரட்சிக்கப்பட்ட போது பதினாலு வயசு அபிஷேகம் போது வயசு ஆண்டவரனை ஊழியத்துக்கு அழைத்ததும் அதே வருடத்தில் ஊழியத்திற்கு அழைத்தார் அந்த நாட்களில் தேவ சமூகத்தில் நான் சோமம் பண்ணும் போது ஆண்டவரை எழுப்புதல் தாரும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நான் தர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன் ஆனால் ஏதோ ஒன்றை நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வருஷமா தேவ சமூகத்துல பண்ணி ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியலையே அப்படின்னா அது தேவன் பேரில் இருக்கிற ஒரு தவறு அல்ல என் பேரில் வேதாகமத்தில ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே பரலோக ராஜ்யத்தையே மாற்றி அமைத்தான் இன்னும் சொல்ல போனா பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஜனங்களை அவருடைய சிந்தைகளை மாற்றி அமைத்தான் அந்த மனிதனை குறித்து நான் போகிற இடங்கள் எல்லாம் பேசுறது உண்டு என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு செய்தி இது என்னை கேள்வி கேட்டு என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை சீர்தூக்கி பார்க்க வைத்த ஒரு காரியம் நான் வேகத்தில் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது யோவான் ஸ்நானகன் காலம் முதல் என்ன முதல் யோவான் ஸ்நானன் அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வசனத்துல

அவர் எப்படி பிரிச்சிருக்கிறார் தெரியுமா நமக்கெல்லாம் உலக ஹிஸ்ட்ரி எப்படி பிரிச்சிருக்குது கிபி என்னன்னு சொல்லுவோம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் ஆனால் ஆண்டவராக கிட்ட போயிட்டு ஆண்டவரை சொல்லுங்க பரலோக ராஜ்யத்தின் ஹிஸ்ட்ரி எப்படி பிரிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டால் அவர் சொல்லுவார் யோவான் வரைக்கும் யோவான்ஸ் ஸ்நானன் காலம் முதல்லாமன் அலைய லூயா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா உலகத்தை சுருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி இவன் காலம் வரைக்கும் உலகம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா இவனுக்கு பின்பு தேசம் மாறினது என்று சொல்லக்கூடுமானால் ஏன் நம்மை குறித்த ஒரு வரலாறு இப்படி பரலோகத்தில் எழுதப்படக்கூடாது அம்மேன் ராமேஸ்வரத்தை குறித்து ஏன் இப்படி எழுதப்படக்கூடாது இவங்க எழும்புகிற வரைக்கும் ராமேஸ்வரம் அப்படியே இருந்துச்சு இவர்கள் எழும்பின பின்பு ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்று ஏன் சொல்லப்படக்கூடாது அப்படி ஏன் வாழக்கூடாது அப்படி வாழ வைக்க தேவனால முடியாதா அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தேவனால முடியாதா எத்தனை பேர் சொல்றீங்க முடியும்னு ஆமேன் அலை இன்றைக்கு தேவ சமூகத்துல அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு நான் நிற்கிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் ரெண்டாயிரம் வருட கிறிஸ்தவ பாரம்பரியத்தை நாம் வைத்திருக்கிறோம் இந்த ஒரு இந்திய தேசத்தை ரட்சிப்பதற்காக நம் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களில் ரெண்டு பேரை தியாகம் பண்ணி இருக்கிறார் தென்னிந்தியாவுக்காக தோமாவை அனுப்பினவர் வட இந்தியாவுக்காக பர்துலமேவை அனுப்பினார் எனக்கு அன்பானதே உன்னுடைய பிள்ளைகளை ரெண்டு அப்போ சிலர்கள் வந்த ஒரு தேசம் மாதிரியா இந்த தேசம் இன்னைக்கு இருக்குது யோசித்து பாருங்கள் இனியும் அப்படி இருக்க விடக்கூடாது ஆமன் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஐயா உன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு முதல் நூற்றாண்டில் நடந்த அதே காரியம் திருச்சபையை இன்ஸ்டிடியூட் பண்றதுக்கு நான் என்னென்ன முறாக்கில்ஸை செஞ்சேனோ எப்படியெல்லாம் திருச்சபையை பயன்படுத்தினேனோ அதே போல இந்த திருச்சபையை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு என்ன க்ளோஸ் பண்றதுக்கு வைக்கிற செரிமணி பேர் என்ன க்ளோசிங் செரிமணி இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க இனாக்ரேஷன் அதே போல வேலிடேஷன் செரிமணி நடக்க போது அதுக்கு முன்னாடி தேவன் அதே கிரியைகளை திரும்ப செய்ய போகிறார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆதி நடந்த அதே கிரியைகளை கடைசி கால திருச்சபையிலும் ஆண்டவர் நிச்சயமாய் செய்ய போகிறார் ஒரு எரிந்து முடிவதற்கு முன்பதாக தன்னுடைய ஜீவனை விடுறதுக்கு முன்னாடி எப்படி அப்படி பிரகாசமா எரிகிறதோ அதே போல திருச்சபை இந்த உலகத்திலிருந்து இருந்து முன்பதாக அந்த கடைசி கல்பு என்னது வளம் விரிக்கிறவங்க கூட கடைசியாக ஒரு இது போட்டு என்ன செய்ய பார்ப்போம் போட்டு பார்ப்போம்டா எல்லாருக்கும் அந்த கடைசியில் ஒன்று செய்கிறது ரொம்ப பிடிக்கும் கடைசியாக ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் கடைசியாக ஒரு முறை ஃபைனல் டச் ஒன்று கொடுக்க போகிறார் ஆமே அந்த ஃபைனல் டச்சில் தேசம் நம்முடைய இந்திய தேசம் இயேசுவை போகிறது எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க ஹாலை லூயா ஹாலை லூயா என கண்பானதே உடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் இந்த கடைசி வருகைக்கு முன்பதாக தன்னுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக மறுபடியும் யோவான் ஸ்நானகன்களை தேடிக்கொண்டிருக்கிறார் முதல் வருகைக்கு முன்பதாக எப்படி தன்னுடைய ஊழிய யோவான் ஸ்நானகனை அனுப்பினாரோ அதே போல தம்முடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக தம்முடைய திருச்சபையை தம்முடைய திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் அவருக்காய் வழியை ஆயத்தப்படுத்துகிற யோவான் ஸ்நானகன்களை பார்க்க விரும்புகிறார் அலையலூயா அலையலூயா எப்படி அப்படி என்ன இவன் ரிபல்யாஸா இருந்தா அவ்வளவு வயலண்டா இருந்தாரா யாராவது சதி செய்யற அடிச்சிட்டாரா அப்படி ஏதாவது பார்த்தோம்னா பைபிள் அப்படி எதுவுமே கொடுக்கப்படவில்லை இவர் என்ன வன்முறையாளர் இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து பலவந்தம் பண்ணுகிறார்கள் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு அப்படி என்ன வன்முறை யோவான்ஸ் ஸ்நானகன் செய்தான் யாரையாவது திட்டினாரா பிரசங்கம் பண்ணும்போது போது திட்டிருக்கிறார் மற்றபடி நீ போய் அதை பண்ணி இது பண்ணு ஊருக்குள்ளார எதுவுமே என்ன செய்யல செய்யல ஏசு கிறிஸ்து மாதிரி தேவாலயத்துக்குள்ள போய் கல்லாப்பேட்டை எல்லாம் கவுத்து விட்டாரா அப்படியே என்ன செய்யல செய்யல சரி ஏசு கிறிஸ்துவ மாதிரி முராக்கல் செய்தா செஞ்சாரா ஒரு முராக்கல்ஸ் கூட என்ன செய்யல செய்யலை அப்படி என்னத்தான் ஜனங்கள் புகுந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் என்ன நீங்க பாத்தீங்கன்னா வேதாவதில் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு வன்முறையும் எதிர் எதிரிகள் மேல அல்ல அத்தனை வன்முறையும் தன்மேல் செலுத்தி கொண்டவன் அலையிலோயா தன் மேல வன்முறையை செலுத்தி கொண்டவன் இன்றைக்கு ஆண்டவர் எழுப்புதல அனுப்ப ரெடியா இருக்கிறார் ஆனா யார தேடி அனுப்ப இருக்கிறார் தெரியுமா யார்கிட்ட கொடுக்க இருக்கிறார் தெரியுமா எந்த ஒரு மனிதன் தனக்கு விரோதமான போக்கை வைத்திருக்கிறானோ நான் மறுபடியும் சொல்லுகிறேன் தனக்கு விரோதமான சுயத்திற்கு விரோதமான ஒரு போக்கு தனக்கு விரோதமான வன்முறையை எவன் கையாளுகிறானோ அவனை தான் தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு திருச்சபையை தனக்கு விரோதமாய் செயல்படுகிற மாம்சத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு சபையாய் மாற்றும்படியாய் தேவன் விரும்புகிறார் என்றைக்கு அப்படி மாறுகிறோமோ அன்றைக்கு தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை through சொல்லுங்க எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் அது எது வராது எழுப்புதல் என்ன செய்யாது வராது ஆண்டவர் கடந்த நாட்களில் நாட்கள்ல என்கிட்ட கேட்டார் நீ என்ன பொருத்தனை பண்ண போற நீ சொல்லு நான் உங்ககிட்ட எழுப்புதல் அனுப்பணுன்னா நீ என்ன செய்ய போற பொருத்தனை ஆண்டவர்கிட்ட ரெண்டே ரெண்டு பொருத்தனை சொன்னேன் ஒன்னு நான் பரிசுத்தமா வாழ்வேன் ஆண்டவரே ரெண்டு எனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டேன் எனக்குன்னு பேங்க் பேலன்ஸ் வச்சுக்க மாட்டேன் அது முட்டாள்தனம்னு சொன்னாலும் பரவாயில்ல என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்குன்னு எதையும் சேர்த்து வைக்க மாட்டேன் ஆனா எனக்கு என்ன தாங்க எழுப்புதல் தாங்க ஆமேன் அலை லூயா எனக்குன்னு சுகங்கள் வேண்டாம் எனக்குன்னு சொத்து சுகம் வேண்டாம் எது வந்தாலும் நான் செலவு பண்றேன் உமக்காக ஆனா எனக்கு தேவை எழுப்புதல் மேன் தேசத்தில் ஒரு எழுப்புதலை நீர் கொண்டு வந்தே ஆக வேண்டுமா மேன் அலை லூயா அலை லூயா கடந்த நாட்கள் ஒரு புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் அசரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பிஷப்பை குறித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்ந்த ஒரு ஊழியனை குறித்து நான் வாசித்து கொண்டிருந்தேன் அவர் ஆரம்ப ஊழியத்திலிருந்து அவர் வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளே நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் பேப்பரில் புக்கில் ஹிஸ்ட்ரியாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த மாவட்டத்தில் எட்டாயிரம் கிறிஸ்தவர்கள் தான் இருந்தாங்களாம் அவர் மறித்த போது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கிறிஸ்தவர்கள் இருந்தார்களாம் எத்தனை பேர் அவர் ஊழியனாய் எழும்பும் போது எட்டாயிரம் பேர் அவர் மறிக்கும் போது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கிறிஸ்தவர்கள் இருந்தார்களா ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரியைகளை நம்முடைய மாவட்டத்தில் செய்யக்கூடாது அமேன் ஆண்டவர் கன்னியாகுமரிக்கு மட்டும்தான் ஆண்டவரா நாகர்கோவிலுக்கு மட்டும்தான் ஆண்டவரா திருநெல்வேலிக்கு மட்டும்தான் ஆண்டவரா ஏன் நம்ம நம்மை கொண்டு ஏன் செய்ய முடியாது ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் யோவான் ஸ்நானகனை போன்ற ஒரு மனிதனை எதிர்பார்க்கிறார் அலையலூயா அலையலூயா சரி இந்த யோவான் ஸ்நானகனுக்குள்ள அப்படி என்ன விசேஷம் இருந்தது எடுத்து வாசிக்கலாமா கொஞ்சம் தேவ சமூகத்தில் இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க விரும்புகிறேன் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா மத்த எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் இங்க வசனம் சொல்லுகிறது நான் அதை அழுத்தம் திருத்தமாய் வாசிக்கிறேன் எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு வந்து இந்த வசனம் யார் எழுதினது மத்தை எழுதியிருக்கிறார் யார் எழுத வச்சது ஆவியானவர் எழுத வச்சிருக்கிறார் அப்போ தேவன் எழுதியிருக்கிறார் அதுல என்னென்ன எழுதியிருக்கிறார் நான் மறுபடியும் வாசிக்கிறேன் அனைவரும் நகரத்தாரும் சுற்றுப்புறத்தார் யாவரும் இதுதாங்க எழுப்புதல் ஆமேன் அலை அந்த வசனம் சொல்லுது பார்த்தீங்களா நகரத்தாரும் அனைவரும் யாவரும் நாம் ஜபம் பண்ணும் போது இப்படி கேட்கணும் ஆண்டவட்ட இந்த எங்கள் ஊரில் இருக்கிற நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் இந்த பர்சன்டேஜ்லாம் எனக்கு தேவையில்லை ஒரு லட்சம் பேர் இருந்தால் ஒரு லட்சம் பேர் எனக்கு வேணும் ஆமேன் அலை லூயா எனக்கு இல்லை யாருக்கு அப்பாவுக்கு ஆமேன் தெய்வனுடைய ராஜ்யத்துக்கு அத்தனை பேர் வேணும் அத்தனை பேரும் மனம் திரும்ப வேண்டும் ஏசுவா தான் சொல்லார் எல் பாப்பா பவுல் சொல்லும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்பும் உள்ளவராக இருக்கிறார் ஆல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இவங்க யாவரும் எல்லாரும் யாரை பாக்கடா வந்தாங்க அப்படின்னு கேட்டா அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது நான்காம் வசனம் இந்த யோவான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னே இவங்கெல்லாம் பார்க்க வந்த யோவான்

ஒரு கிரேட்டஸ்ட் மேன் அல்ல ஒரு சினிமா ஸ்டார் அல்ல எல்லாரும் கூட்டமாக போறாங்களே மு க ஸ்டாலின் வந்துருக்கிறாரா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி எங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் திறந்தாங்க ஒரு பெரிய கூட்டம் அலம் ஓதிக்கிட்டு ஜகஜோதி இருந்துச்சு நான் பார்த்தேன் அன்னைக்கு நாங்கள் மீட்டிங் வச்சுருந்தோம் எல்லாம் ஒரு பெருங்கூட்டாங்க போயிருக்கும் எனக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு வேதனை அண்டுவரே பெருங்கூட்டம் ஜனங்களே இப்படி போகிறாங்களே ஆனால் யோவான் ஸ்நானகனை தேடி ஒரு காலத்தில் நகரத்தார் சுற்றுப்புறத்தார் ஒரு மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரும் வந்தாங்களே அப்படி ஒரு நாள் எங்கள் தேசத்தில் வரட்டும் அலை லூயா அலை சொல்லுங்க எழுப்புதல் வந்தா சர்ச்சு ஊருக்குள்ளார வரணும்னு சொல்ல மாட்டான் காட்டுக்குள்ளே இருந்தாலும் நகரம் அங்கே வரும் ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க அலை லூயா சொல்றேன் எழுப்புதல் வந்தா தூரம் பார்க்க மாட்டாங்க ஜனங்க ஆமேன் லூயா எழுப்புதலுக்கு ஒரு கிளாமர் உண்டு அது என்ன செய்யணும் க்ரௌடை புல் பண்ணும் அலை லூயா கிளாமர் எதில் வராது ட்ரெஸ்ஸில் வராது எதில் வரும் உள்ளுக்குள்ள வரும் அது உள்ளுக்குள்ளார வந்துட்ட பிறகு அவன் ட்ரெஸ்ஸு ஒட்டகமா இருப்போட்டிருந்தாலும் சரி அவன் சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிடலனாலும் சரி அவன் பட்னியாக இருந்தாலும் சரி அந்த மனிதனை தேடி ஜனங்கள் ஓடி வருவார்கள் ஆமேன் வேன் என லூயா எனக்கு அன்பானது பிள்ளைகளே இந்த மனுஷனுக்குள்ள அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு இந்த ஜனங்கள் இழுக்கப்பட்டதன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்குள்ள இருந்த தரிசனம் ஹலை லூயா சொல்லுங்க தரிசனம் பசியா இருக்கணும் என்னவா இருக்கணும் தரிசன பசி எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் தரிசன பசி எந்த மனுஷன்ட்ட இருக்கோ அந்த மனுஷனை தேடி ஜனங்க ஓடி வருவாங்க ஹல இவன் எப்படியா ஒரு விஷன் பேங்காக இருந்தான் இவனுக்குள்ள எப்படி தரிசன வங்கி மாதிரி எப்படி புதையல்கள் புதைந்து கிடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸே விஷன் ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ஸு தரிசன ஆடை என்ன ஆடை இன்னைக்கு நம்ம ஆடையெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்ட் ஜனங்கள்கிட்ட போகணுன்னா ஒரு கோட் சூட்டு சாதாரணமாக போகணுன்னா நார்மலாக போவோம் அப்படின்னு மாறி போச்சு அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது குற்றம் சொன்னால் நம்மளை என்ன செய்வாங்க ஆனால் இவன் இவங்கிட்ட தேடி வந்தவன் நகரத்தார் கிராமத்தான் எல்லாம் வரா ஆனால் இவன் போட்டிருந்து ஒரே ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்ஸு ஒட்டகம் மயிரி ஏன் அப்படி போட்டிருந்தான் எனக்குள்ளே அந்த சிந்தாயிச்சு வந்தபோது ஆண்டு வருஷன ஒன்றும் இல்லை இவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்னன்னா எலியாவான் யார் இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு காரணம் இவன் வாழ்ந்த எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தீர்க்க அந்த தீர்க்கு தரிசிக்கிட்டு என்னையா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டால் அவன் என்ன பண்ணுவானா இதே மாதிரி ஒட்டகம் மயிர் தரிசிக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு காலில் சாதாரணமாக இருந்து வெட்டுக்கிளியும் காட்டு தேனியும் சாப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளாரையே கடந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ளார வர்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் பயம் ஏன்னா எவனா போட்ட இடம் போட்டதா அந்த மாதிரி கொஞ்சம் பயம் தான் கூட ஆனாலும் ஒரு வீரன் காட்டில் போய் எப்போ பார்த்தாலும் கர்மேல் மலையில் ஜபம் பண்ணிக்கிட்டே கடந்து அப்பப்போ ஊருக்குள்ளார வந்து காண்பிப்பான் காமிக்கும் போதெல்லாம் ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டு போயிடுவான் அவன் நம்ம நம்மளு வரும்போதெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு போவாங்க ஆனா அந்த காலத்து தீர்க்கதரிசி வரும்போது ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிடுவான் ஜனங்கள்லாம் கலங்கி போய் என்ன ஆவான் அதுக்குள்ளார எப்படியாவது ஆண்டவர் பக்கம் திரும்பமுடான்னு திரும்புவான் அலை லோவியா அலை லோவியா சொல்லுங்க நடந்தது அப்படிதான் இவனுக்குள்ள இந்த எலியாவின் எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா இவன் பிறப்பதற்கு முன்பதாக இவனுடைய தகப்பனாகிய சகரியா விட்டால் ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி சொல்றாரு நான் உனக்கு ஒரு மகன் கொடுப்பேன் அவன் ஒன்ன மாதிரி இருக்கவே மாட்டான் எப்படி நான் உனக்கு ஒரு மகன் நமக்குலாம் எப்படி இருக்கும் ஷாக்காக இருக்கும் என்ன ஆண்டவரே நான் உனக்கு ஒரு மகன் சந்தோஷம் ரொம்ப வருஷம் குழந்த இல்லை தாங்க ஆண்டவரே ஆனா ஒன்றை மாதிரி என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் அப்போ எப்படி ஆண்டவரே இருப்பான் அவன் எலியாவை போலவே இருப்பான் எப்படி இருப்பான் எலியாவின் ஆவியும் வல்லமையும் உடையவனா இருப்பான் இவன் அதே போல பிறந்தான் பிறந்த உடனே கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அவங்க அப்பா சொல்றாரு டே மகனே உன்னை குறிச்சு தேவத்துதன் என்ன சொன்னான் தெரியுமா நீ எலியா மாதிரியே இருப்பியான் எப்படி இருப்பியா உடனே இவன் டேடி எலியா எப்படி இருப்பார் அடுத்த கேள்வி ஏன்னா எலியானா என யாரும் தெரியணும்ல உடனே அவன் சொல்லுவான் எலியா ஒரு பெரிய ப்ராஃபட் இஸ்ரோவேல் தேசத்தையே தேவன் பக்கம் திருப்பினவன் அவன் மூலமாய் தேசமே தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தது என்று சொல்ல இவன் உன்ன கேட்குறான் அவர் எப்படி இருப்பார் டேடி ஹைட்டாக இருப்பாரா குள்ளமாக இருப்பாரா உன்ன அவர் சொல்லியிருப்பார் அவர் கொஞ்சம் உயரமாக இருந்திருப்பார் அவர் தாடி வச்சுருந்துருப்பார் சரி அவர் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருப்பார் டேடி பயங்கரமாக உங்களை மாதிரி ஆசாரி வஸ்திரம்லாம் போட்டுட்டு அழகாக சில்கில் இருப்பார் இல்லை இல்லை ஒட்டகமாயிரு வஸ்திரம் தரித்திருந்தார் இதை சொன்ன உடனே சின்ன வயசுலேயே ரெக்கார்ட் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு இவன் நடந்து போகும்போதெல்லாம் சொல்லி பார்த்துக்கிறான் நான் எலியாவை போன்றவன் எப்படி போட்டவன் நான் எலியாவை போன்றவன் இவன் ஒவ்வொரு ஒரு ஸ்டெப்லையும் அவனுக்குள்ளார என்ன என்னன்னா நான் எலியா மாதிரி நான் எலியா மாதிரி நான் எலியா மாதிரி எங்கள் அப்பா மாதிரி பூசி மழுப்புறவன் இல்லை நான் எலியா மாதிரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு போடுறவன் அவன் அலையிலுயா அவனுக்குள்ளே அந்த தரிசனம் வளர ஆரம்பித்தது அவங்க அப்பா ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லி வச்சிருந்தார் இந்த எலியா எப்பயும் ஊருக்குள்ளாரியே இருக்க மாட்டான் காட்டிலேயே கிடப்பான் ஏன் ஆத்தங்கரையிலையும் வனாந்தரத்துலேயும் கடந்தவன் அவங்க அப்பா மறித்த கொஞ்ச நாட்களில் இந்த யோவான் ஸ்நாடகன் காட்டுக்கு போய்விட்டான் தனக்குள்ள அந்த தரிசனம் அதிக அதிகமாய் ஷைன் பண்ணி கொண்டே இருந்தது இங்க உட்கார்ந்து எல்லாரும் ஏதோ வாழ்ந்தோம் வந்தோம் சர்ச்சைக்கு வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செஞ்சோம் தேவனை துதிச்சோம் சுபம் பண்ணோம் கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சுட்டா போதும் இந்த தரிசனத்தோடு தயவு செய்து நின்று விடாதிருங்கள் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்தது ஏதோ ஒரு சாதாரண தரிசனத்திற்காக அல்ல ஒரு விசேஷ தரிசனத்திற்காக தேவன் நம்ம இழைத்திருக்கிறாரா நமக்குள்ளே ஒரு தரிசன பசி உண்டாக வேண்டும் தரிசன நதி ஊற வேண்டும் நமக்குள்ள விஷன் வரணும் தரிசனம் வரணும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரியும் எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரம் அந்த வசனத்தை மாத்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான் அவனு அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி ஒரு அலையில சொல்லுங்க பாபோம் அலையலூயா அனனியா நல்லா கவனிக்கணும் தமஸ்குவிலே ஒரு சீசன் இருந்தான் யார் இருந்தா ஒரு அப்போஸ்தலன் இருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை அல்லது தீர்க்கதரிசியோ ஒரு மெய்ப்பனோ இருந்தார் என்று சொல்லப்படவில்லை ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தர் வாஸ் டிசைபிள் நேம் அனநியாஸ் அலையா தட் டிசைபிள் இஸ் ஏபிள் டு ஹியர் த லார்ட்ஸ் வாய்ஸ் அந்த சீஷனுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடிந்தது அந்த சீஷனுக்கு கர்த்தரை பார்க்க முடிந்தது அந்த சீசன் எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் அந்த சீசனை நம்பி இறங்கி வந்து ஆண்டோன்னு சொல்றாரு அனனியாவே சொல்றான் ஒரே வார்த்தை தான் சவுல மற்ற சவுளே சவுளேன்னு கூப்பிட்ட ஆண்டவர் இந்த அனனியாவை அனனியாவேன்னு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு நான் ஆண்டவர்ட்ட என்ன ஆண்டவரே ஒரு கொலபாதக கிறிஸ்தவர்களை அடிச்சு கொன்னு ஜெயில போட்டு சொல்றது பலரை கொன்றேன்னு ஒரு இடத்துல ஜம்பமா வேற எழுதி வச்சிருக்கிறார் அவரே எத்தனை பேரை கொண்டாரா நமக்கெல்லாம் தெரிஞ்சது தேவான் ஒண்ணுதான் பலரை கொன்றாராம் பல பெண்களை தூக்கி ஜெயில போட்டாராம் ஒருத்த மறுதளிக்கிற வரைக்கும் அடிச்சு மறுதளிடா அடிச்சுக்கிட்டே இருந்தாரா இப்படி பல பேருக்கு செய்தவன் அவன் வந்துட்டு இருக்கிறான் குதிரையில அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அவன் விழுந்துட்டானேன்னு சவுலே சவுலேன்னு கூப்பிடுறார் ஆண்டவர் இந்த அனனியா கிட்டே போய் நின்று அனனியாவே அப்படின்றார் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆண்டவர் சொன்னார் ஏன்டா இப்படி பேசுகிற அப்படி இல்லை இந்த பயலுக்கு சவுலே சவுளேன்னு ரெண்டு தடவை கூப்பிட்டாதான் பழையர்பாடு ஃபுல்லாக ரீகால் ஆகி நான் தான் கூப்பிட்றேன்னு என்ன செய்யும் தெரியும் ஏன்னா இவன் யார் பரிசேன் ஆனால் இவன் ஏன் புள்ள அனனியாவேன்னு முடிக்க கூட தேவையில்லை இதோ ஆடு என்று சொல்லுவான் என் பிள்ளை அமேன் என் பிள்ளைக்கு என் சத்தம் தெரியும் என் ஆடுகளின் சத்தத்தை அறியும் ரெண்டு தடவை மூணு தடவை எல்லாம் என் ஆட்டை கூப்பிட தேவையில்ல சில பேர்லாம் ஆண்டவர் நூறு தடவை ஊழியத்துக்கு கூப்பிடுவார் அது வரைக்கும் நான் வர மாட்டேன்னு உட்காந்து நீ ஆண்டவர் பிள்ளையே கிடையாது ஆண்டவர் ஒரு தடவை தான் கூப்பிடுவார் சில நேர அமேன் அலையிலுவே ஊரை ஏமாத்திட்டு இருக்க கூடாது சவுல் மாதிரி அப்புறம் கண்ணெல்லாம் நோண்டி வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஊழியத்தில் விடுவார் ஆண்டவர் கூப்பிட்டா ஒரு தடவை கூப்பிடும் போதே வந்தா அவன் தான் உண்மையான சீசன் அப்போஸ்தலர்களை அபிஷேகம் பண்ணின சீசன் சீசனோட ஸ்பெஷாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன தெரியுமா இவனை கூப்பிட்டு ஆண்டவர் போய் அவன் கண்களை திறந்து விடும் தான் சொன்னார் இவன் நேராக போனான் சகோதரன் ஆகிய சவுல டமால் மண்டையில கையை வச்சான் சொல்கிறான் சொல்லிட்டு நீ வரும் வழியில உனக்கு நடந்ததெல்லாம் ஆண்டவர் எனக்கு காமிச்சிட்டார் கொஞ்சம் ஆறுதல் இவருக்கு ஏன்னா இவர் கண்ணை என்ன செஞ்சுட்டாரு ஆண்டவர் கூடாக்கி இருக்கிறார் இல்லை எத்தனை கிறிஸ்தவன் கண்ணை நோண்ட பார்த்துருப்பேன் உன் கண்ணை ஆண்டவர் கூடாக்கி இருக்க சந்தோஷம் நீ வரும் வழியில ஆண்டவர் எனக்கு தரிசனம் உனக்கு கொடுத்து தரிசனம் கொடுத்த ஆண்டவர் என்னை அனுப்பினார் எதுக்கு அனுப்பினார் தெரியுமா நீ பார்வை அடையும் படிக்கும் நிரப்பப்படும் படிக்கும் என்ன அனுப்பினார் ஆனா ஒரிஜினலா அனனியா கிட்ட சொல்லி அனுப்பும்போது நீ போய் பார்வை அடையும் படிக்கு ஜோம் பண்ணுன்னு தான் சொல்லி அனுப்பினார் பரிசுத்த ஆவிக்காக ஜோம் பண்ணுன்னு என்ன செய்யல சொல்லவே இல்லை இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை அமைஞ்சு சொல்லுங்க பார்ப்போம் அமேன் அபிஷேகம் பேர் ஞானஸ்நானம் பெரு சில பேருக்கு ஆண்டவரே எனக்கு வந்து சொன்னால் ஒழிய நான் என்ன பெற மாட்டேன் ஞானஸ்நானம் பெற மாட்டேன் பாஸ்டர் ஆண்டவரே இறங்கி எப்படி சொல்லுவார் உனக்கு அதுக்கு தான் பாஸ்டர் வச்சிருக்கிறாரு அமேன் அதுக்கு தான் அனனியா மாதிரி ஒரு விசுவாசியை வச்சுருக்கறாரு அதுக்குன்னு எல்லாரும் போய் எல்லார் கையிலையும் கை வச்சிடறாதீங்க ஆண்டவர் வந்து நம்ம மேல ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு தரிசனம் தேவை நமக்கு இந்த அனனியாவுக்குள்ளே ஒரு தரிசனம் இருந்ததுனால அந்த அனனியா ஒரு வெறுமன சாதாரண சீசன் ஆகிருந்தும் அப்போ சூழலை அபிஷேகம் பண்ணுகிறவன் ஆய் மாறி நான் என்ன பொறுத்த வரைக்கும் அனனியாவுடைய தைரியத்துக்கு கிடைத்த பரிசுதான் அந்த பவுல் அமேன் அலையலூயா இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார் யோவான் ஸ்நான போன்ற தரிசனம் பசியுள்ளவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார் இந்த அனனியாவை போல தேவ சமூகத்தின் மேல வாஞ்சை உடையவனாய் ஆண்டவரை ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கு எனக்கு சொல்ல மாட்டீங்களா அதை நான் செய்து முடிப்பேன் என்று துடிக்கிற நபர்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார் நீ எத சின்னதா செய்யோ அதை தான் பெருசா செய்ய ஆண்டவர் அழைப்பார் சின்னதை செய்ய மாட்டேன்னு சொல்லாத அலை லூயா அலைய ஒரு நாள் கிதியோன் மீதியானியர் இருந்து ஒருத்தராலையும் தங்கள் வெள்ளாமையை காப்பாற்றவே முடியல ஆனா இந்த கிதியோன் மாத்திரம் என்ன பண்ணிருந்தானான்னு தெரியுமா எல்லாம் வந்து எரிச்சு விட்டு போயிடுவான் எல்லாத்தையும் வந்து பத்த வச்சுட்டு போயிடுவான் மீதியானியர் ஆனா இந்த கிதியோன் மாத்திரம் தன் வெள்ளாமையை பாதுகாத்தான் எப்படி பாதுகாத்தான்லாம் நமக்கு தெரியாது எப்படி சண்டை போட்டு பாதுகாத்தான் நமக்கு தெரியாது அவன் பாதுகாத்தது மாத்திரம் அல்ல அதை அறுவடை செய்து தன்னுடைய களத்திற்கு பின்னாடி போய் என்ன செஞ்சுட்டு இருந்தானா ஆண்ட இறங்கி வந்தார் நீ தான் எனக்கு தேவை அவன் சொல்லுங்க ஒருத்தனையும் என்னவே செய்ய முடியல நிலத்தையே பாதுகாக்க முடியல ஒருத்தனையும் விளைச்சலை பாதுகாக்க முடியாத போது நீ விளைவை பாதுகாத்து அறுத்து அதை கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டு போர் போரடிச்சு நீ தான் எனக்கு தேவை நீ சின்னதா செஞ்ச இந்த ரட்சிப்பின் வேலை இருக்குது பார்த்தியா இந்த பலனை அறுத்து பாதுகாத்த பாத்தியா இதே வேலையை தேசம் செய்யணும் என்ன லெவலில் செய்யணும் சொல்லுங்க ஆண்டவர் எடுத்த ஒன்ன கொண்டு போய் அங்க உட்கார வைப்பார் என்ன செய்யக்கூடாது மாடிக்கு போனா எங்க ஏறணும் முதல் படியில கால வைக்கணும் எதுல கால வைக்கணும் நான் முதல் படியில கால் வைக்க மாட்டேன் நேரம் எங்க தான் போவேன் மாடிக்கு தான் போவேன் அப்படின்னா லிப்ட் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது என்ன கிடையாது லிப்ட் எல்லாம் என்ன கிடையாது ஆண்டவர்கிட்ட லிப்ட் இன்னைக்கு காலையில எப்படி குண்டா வரதுல இருந்து குறையிறதுன்னு ஒரு புக்கு வாசிச்சிட்டு இருந்தேன் அதில் ஜாய்ஸ் மேயரம்மா எழுதியிருக்கிறாங்க லிஃப்ட் இல்லைன்னா நமக்கு கோபம் வருது யோசிச்சு பார்த்தேன் ஆமாம் பல நேரம் பல ஜவுளி கடையில் போட்டு லிஃப்ட் இல்லைன்னா படு கோவம் வருது இப்போ இதனால தான் ஏன் குண்டா இருக்கிற அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க அலையலூயா ஆவிக்குரிய கொழுப்பு ஏறி போய் செயல்பாடு இல்லாமல் கடக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா என்னை தூக்கி நேராக கொண்டு போய் எங்கே வையுமாண்டவரே மேலே வையுமாண்டவரே கீழே இருந்து போகவே மாட்டான் கர்த்தரனை உயர்த்துவார் எப்படி உயர்த்துவார் கீழே இருந்து ஏறாம கத்த நம்மை உயர்த்த விரும்புகிறார் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தரிசனத்தை கொடுப்பார் ஒரு சின்ன பொறுப்பை கொடுப்பார் அந்த பொறுப்பில் நீ உண்மையாக இருந்துப்பார் கத்தர் உன்னை உயர்த்துவார் அலை இந்த யோவான்ஸ் ஸ்நாடகன்ட்ட ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்துருந்துருந்துருப்பார் சின்ன வயசில் என்ன கொடுத்து வந்திருப்பார் நீ காட்டில் போய் ஜோம் பண்ணுறியான்னு பார்ப்போம் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தோட விளைவு வேதம் சொல்லுகிறது இவன் போய் வசனத்தை கரைச்சி குடிச்சிட்டான் என்னடா பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டால் இவன் பேச ஆரம்பிச்சாலே வசனமாக பேசுகிறான் இவன் ஆரம்பிச்சோன்னு சொல்கிறான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் நான் யார் நான் வனாந்திரத்தில் கூப்பிடு என்னை குறித்து யார் எழுதியிருக்கிறா ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் நான் தான் அவனுக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது வசனத்தின் ஜீவன் இருந்தது இவன் வசனத்தை நேசித்தான் வசனத்துக்காக துடித்தான் ஆண்டவர் பார்த்தாரு அதை பேசி போய் ஒரு நாள் ஆலை இழுவையா தேசமே அவன் பக்கம் திரும்பினது எனக்கு அன்பானதே உடைய பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு தேவை ஒரு தரிசனம் ஆமேன் எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டு வரை எனக்கு தரிசனம் தாருன்னு சொல்ல போறீங்க எனக்கு கொடுக்கிற சின்ன சின்ன பொறுப்பு ஒரு சின்ன ப்ரேயர் செல்லாக இருக்கலாம் அல்லது இதோ ஒரு சின்ன ப்ரேயர் மூமெண்ட் சிக்ஸ்டி ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு சின்ன ப்ரேயர் மூமெண்ட்டாக இருக்கலாம் இந்த எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த சின்ன வீடியோ ஒர்க் அதுக்கப்புறம் வேற என்னென்ன சொல்லலாம் இதோ கீபோர்டு இதெல்லாம் சாதாரணமாக ஆரம்பித்தவைகள் ஏன் நாங்கள் ஊழியம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது எழுப்புதல்ன்றது எங்க வாயில்தான் இருந்துச்சு எங்க தான் இருந்துச்சு நாங்கள் பேசிக்கும் ஒரு நாலு பேர் சேர்ந்து தேசத்தில் ஏதாவது செய்யணும் ஆண்ட ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு நாங்கள் ஒரு குட்டி ஒரு நாலு பேர் சும்மா பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு இங்க ஒரு பெரிய திருச்சபை இருக்குது இங்க ஒரு பெரிய ஊழியம் அங்கங்க பாதிக்குது அந்த சைடில் ஒரு வறட்சியான இடத்துல நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இப்படி பல இடத்துல எப்படி வந்தது இதெல்லாம் ஒரு சின்ன இயக்கம் சின்ன பேச்சு சின்ன தரிசனம் ஆலையிலோயா அந்த சின்ன தரிசனம் இன்றைக்கு உங்களுக்குள்ள உருவாகட்டும் என் நேச்சருக்கா எதையாவது செய்வேன் அலையலோயா அலையலோயா நிறைய ஹிஸ்ட்ரி படிங்க நிறைய ஊழியர்கள் நமக்கு முன்பாக வாழ்ந்து சாதித்தவர்களை படித்து பாருங்கள் மர்காஷியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை குறித்து நான் இன்றை காலையில் வாசித்தேன் நான் வாசித்த அப்பாவுக்கு நன்றி சொன்னேன் அழுது அழுது நன்றி சொன்னேன் அந்த மர்காஷியஸ் மாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் நாசரேத்து ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நாசரேத் என்கிற ஊரில் அந்த மர்காஷியஸ் அந்த நாட்களில் ஒரு காலரா நோய் பரவி அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் மறித்து கொண்டிருந்தார்களாம் எல்லாரும் மறித்து கொண்டிருந்த வேலையில தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்த அழுது ஆண்டவரே வரே என் ஜனங்களை காப்பாற்றும் ஏதாவது ஒரு வழி எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டு வரேன்னு செபித்தாராம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா எல்லாருக்கும் கம்யூனன் கொடு என்ன கொடு கம்யூனன் கொடு எல்லாருக்கும் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு திருவிருந்து டெய்லி நடத்து அவர் கூப்பிட்டு டெய்லி திருவிருந்து நடத்தினாரா திருவிருந்தில் பங்கு பெற்ற ஒரு நபரும் மறிக்கவில்லை அவர்களெல்லாம் பிழைத்து கொண்டார்கள் அதில் ஒருவர் என்னுடைய முப்பாட்டனார் ஜான் வென் ஐசக் என்று சொல்லக்கூடியவர் நான் பார்த்தேன் ஒருவேளை அந்த மர்காஷியஸ் ஐயர் மாத்திரம் அன்னைக்கு இருந்து தேசத்துக்காக பரிந்து பேசி ஜனங்களை ஜீவனோடு வைக்கலன்னா இன்னைக்கு இந்த ஜேம்ஸ் வடிங்க இல்லை ஐயா எத்தனை ஊழியர்கள் இப்படி நமக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் தெரியுமா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஏன் நம்ம அப்படி மாறக்கூடாது ஏன் தேசத்தில் ஒரு அசைவை உண்டாக்குகிறவர்களாய் சரித்திரத்தை பாதிக்கிறவர்களாய் ஏன் நாம் எழும்பக்கூடாது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு தகப்பன் தன் பிள்ளைய பக்கத்தில் ஒரு ரூம்ல இருக்கிற ஒரு பிள்ளைய என் பையனை ஜான்சன் அப்படின்னு கூப்பிட்டா அவன் வந்து என்னன்னு கேட்பான் டேடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு போ அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன்னு வச்சுங்க ரெண்டாவது ஜான்சன் கூப்பிட்டா திரும்ப வருவான் டாடி என்ன டாடி போயிடுவான் மூணாவது ரூபா கூப்பிட்டா வரமாட்டான் ஏன்னா நான் என்ன இல்லாமல் கூப்பிடுறேன் நோக்கம் இல்லாமல் கூப்பிடுறேன் அலையிலுவியா அலையிலுவியா நம்ம அப்பா அப்படி இல்லை ஜேம்ஸ் நீ வா அப்படின்னு கூப்பிடும் போதே ஒரு பெரிய பரந்த திட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கூப்பிடுகிறார் அலையிலுயா அலையிலுயா இன்னைக்கு ஒரு சொற்றடரை வாசன் திருச்சபை திட்டம் தீட்டுகிறது தேவனோ மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அலையிலுயா யாரு திட்டம் தீட்டுறது திருச்சபை திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறது ஆனால் தேவனோ மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த திட்டங்களை செயல்படுத்துகிற மனிதர்களை அலையிலுயா இன்றைக்கும் தேவன் நமக்குள்ள ஒரு தரிசன பசியை உருவாக்குவாராக எத்தனை பேர் இந்த தரிசனம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சோமனை போறீங்க அலை லூயா ஏதாவது பிரதர் ஏதாவது ஒன்று செய்யுங்க ஏதாவது ஒன்று டிப்ஸ் கொடுக்கணும்னா கொடுக்குறேன் நீங்க தரிசனத்தை இன்னைக்கு உடன்படிக்க பண்ணாம கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டார் ஆண்டவர் சகரியா கிட்ட சொல்றார் கிணத்துல தண்ணீர் இல்லாத கிணத்துல இருக்கிற உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கை ரத்தத்தின் மூலமாய் மீட்பேன் எதன் மூலமாய் மீட்பேன் உன் உடன்படிக்கை ரத்தம் அப்படின்னா உன் உடன்படிக்கை ரத்தம் யாரு ஏசப்பாவுதான் ஏதோ ஒன்று நான் என்னுடைய ரத்தத்தை செலுத்த வேண்டும் நான் ஏதோ ஒரு உடன்படிக்கை காய் என் பலத்தை செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தும் போது இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கு தருவேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் இன்றைக்கு சொல்றேன் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்க மாத்திரம் ஏதாவது ஒரு உடன்படிக்கை பண்ணி ஆண்டவரே எப்படியாவது ஊழிய செய்வேன் எப்படியாவது இந்த வருஷம் ஒரு அஞ்சு ஆத்துமாக்களை இல்ல பத்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன் இந்த வருஷம் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன் என் திருச்சபையோடு சேர்ந்து ஊழிய செய்வேன் ஏதோ ஒரு பொருத்தனையும் பண்ணுங்க பண்ணீங்கன்னா கத்தர் உங்களுக்கு அதற்குரிய பலனை தருவார் ஆமேன் அலையலூயா அலையலூயா இந்த வருஷம் எத்தனை பேருக்கு பர்த்டே வருது ஹ எல்லாருக்குமே வருதான் பாஸ்டர் வெட்டிங் டே எத்தனை பேருக்கு வருது இதுக்காவது கை தூக்குங்க ஏன்னா கல்யாணம் ஆகாதவங்களா இருப்பீங்க வெட்டிங் டே வருது நம்ம பர்த்டேக்கு கேக் வெட்டுவோம் என்ன வெட்டுவோம் கேக் வெட்டுவோம் இந்த வருஷமும் கேக் வெட்டுங்க கேக் ஒரு கிலோ கேக் ஆர்டர் பண்ணாதீங்க முடிஞ்சா மூணு கிலோ நாலு கிலோ கேக் ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் பண்ணிட்டு உங்க விசுவாசிகள் கூப்பிடாதீங்க பக்கத்துல அவிசுவாசிகளா கூப்பிடுங்க யாரா கூப்பிடுங்க கரெக்டா அவிசுவாசிகளாக கூப்பிடுங்க வாயா எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் பார்ட்டி வச்சிருக்கிறேன் முடிஞ்சா சாப்பாடு பிரியாணி வச்சிருக்கிறேன் வா எல்லாம் வா அப்படின்னு கூப்பிடுங்க கூப்பிட்டு கேக் வெட்டுறதுக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கு முன்னாடி பாஸ்ட்டை சொல்லி ஐயா சுவிசேஷம் சொல்கிற மாதிரி ஒரு நபர் எங்களுக்கு இன்றைக்கு தேவை ஒருத்தரை அனுப்பிடுங்க ஏன்னா கேக்கை வெட்டி சுவிசேஷம் சொல்ல போகிறோம் என்ன சொல்ல போறோம் சொல்லுங்க இவங்களாம் வந்துடுவாங்க அவங்களாம் வந்த பிறகு நம்ம ஐயா வந்த வச்சுங்க கையை பசையும் எந்திரிச்சு வெளியே ஓடவும் முடியாது நம்ம அதுக்கு முன்னாடியே இருந்தோம்னா பார்த்துட்டு வெளியே செருப்பு பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடுவான் லேட்டாக கூப்பிடுங்க கரெக்டாக எல்லாம் வந்துட்டாங்க பாஸ்டர் கரெக்டாக வந்தீங்கன்னா நறுக்குன்னு பிடிக்கலாம் அப்படி பிடிச்சி வச்சு உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே நேரம் போகும்போதே போதே உள்ள போய் கதவெல்லாம் சாத்திடணும் காற்றுக்கு வந்துச்சுன்னா கேண்டில் இருக்கிற லைட் என்ன செஞ்சிடும் அணைஞ்சிரும் அதனால மெழுகுவர்த்தி ஒழுங்காக ஏரியணும்னா எல்லாத்தையும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உக்கார வச்சு ஒரு பத்து நிமிஷம் சூசேஜ் சொல்லி உங்க பிறந்தநாளில் இயேசுக்கு காணிக்க செலுத்துங்க நீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் ஏசப்பா சந்தோஷப்பட மாட்டார் ஒரு ஆத்மாவை உன் பிறந்தநாளில் பரலோகத்துக்கு செலுத்துறீன்னா உன் கணக்கு நிரம்பி இருக்கும் அங்கே இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ வழி இருக்கு சுவிசேஷம் அவிக்கிறது இதுதான் அதுதான்லாம் கிடையாது ஆண்டவன் சொல்லிட்டார் என்ன சொன்னாரு நான் கூட பைபிள் ஃபுல்லா தேடி பார்த்தேன் ஆண்டவரே ஒரு புது புது டாக்டிஸ்லாம் நீங்க பைபிளில் வைக்கவே இல்லையே ஆண்டவன் சொன்னாரு அதுக்கு தாண்டா உன் மண்டையில மூளையை வச்சிருக்கிறேன் என்னதான் வச்சிருக்கிற சுவிசேஷம் அருவின்ற கட்டளைய மட்டும் கொடுத்துட்டு கண்டுபிடிக்கிற வழியெல்லாம் நீயே கண்டுபிடிச்சுக்கோன்ட்டார் ஏன் அதுக்காக தான் நம்மளை பூமி உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு மெயின் பிளான் பண்ணி இவனுக்கு ஒரு மூளை வைக்கணும் அந்த மூளையில் செயல்பாடு என்ன மாதிரியே வைக்கணும் யார மாதிரியே வைக்கணும் இயேசுவை மாறிய மாறின சிந்தைக்குள்ளே செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் மாலையிலயா என்னைக்கு உங்கள் பிரெயின் ரினியூவ் ஆகுதோ கிரைஸ்ட் லைக் பிரெயினாக மாறுதோ அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே செயல்பாடுகள் ஓடும் நதியை போல ஆத்துமாக்களை எப்படி எப்படிலாம் வேட்டையாடலான்னு யார் தேவை சொல்லுங்க ஆண்டவர் எரேமியால ஒரு வசனம் வச்சிருக்கிறார் மீன் பிடிக்கிறவர்களை நான் அனுப்புவேன் அவர்கள் மீன் பிடிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு கேட்டகரி அனுப்புவேன் அந்த கேட்டகரிக்கு பேர் என்ன தெரியுமா ஐ வில் சென்ட் ஹண்டர்ஸ் யார் அனுப்புவேன் வேட்டைக்காரர்களை அழைத்து அனுப்புவேன் சொல்லுங்க நம்மெல்லாம் யார் இப்போ முதல் நூற்றாண்டுல வந்தவன்லாம் மீன் பிடிக்கிறவன் யாரு அவர்கள்லாம் மீனவர்கள் வலைய போட்டு பிடிப்பான் இப்பெல்லாம் வேட்டைக்காரர்கள் எப்படி தெரியுமா டார்கெட் வைக்கணும் என்ன வைக்கணும் இந்த எதிர் வீட்டில் இருக்கிற பிடிக்கும் இந்த எதிர் வீட்டை என்ன செய்யணும் பிடிக்கணும் இந்த பக்கத்து வீடு இருக்கு பார் அவங்கள என்ன செய்யணும் டார்கெட் வச்சு சமமாடணும் வைங்க டார்கெட் வைங்க போற வர்றவங்க எல்லாரையும் டார்கெட்டா வைங்க ஆண்டவர் சமூகத்துல யார் போனா என்ன யார் வந்தா எல்லாம் பரலவங்க வந்து சேரணும் ஆமேன் அலையிலுயா எதிரி நண்பன் எதையும் பார்க்காதீங்க டார்கெட் மட்டும் வைங்க ஆண்டவரே இவன் என்னுடைய இலக்கு இவனுக்காக நான் செவிப்பேன் இலக்கு வச்சு ஜோம் பண்ணுங்க அதுதான் தரிசனம் தரிசனம்னா அப்படியே பெருசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சுக்காது தரிசனம்னா ஜனங்களுக்காக ஒரு தரிசனம் தேவனுக்காக தேவனுக்காக அதுல ஜனங்கள் கட்டாயம் இருப்பாங்க ஜனங்களுக்காக அதுல யார் இருப்பா கட்டாயம் தேவன் இருப்பார் அமேன் அலை லூயா இந்த ரெண்டுக்காகவும் எந்த தரிசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அந்த தரிசனத்தை கர்த்தர் ஜெயம் பெற செய்வார் ஆலையலூயா ஆலையலூயா எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே ஒரு தரிசன பாசி நமக்குள்ள ஊரட்டும் அப்படியே கிரியேட் ஆகட்டும் அடி வயிற்றுக்குள்ளற பிள்ளையை தாரும் இல்லையேல் சாகரேன் என்று புலம்பின ராகேலை போல நமக்குள்ள தரிசனத்தை தாரும் இல்லைன்னா சாகிறேன் ஆண்டவரை என்று சொல்லக்கூடிய நபர்கள் எழும்புவார்கள் என்றால் உங்களுக்குள்ள ஊற்றெடுத்து தரிசனங்கள் உருவாகும் ஆமேன் அந்த தரிசனங்கள் மூலமாகத்தான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அலையிலோயா தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வார்கள் சீர்கிட்டு போவார்கள் ஆமேன் இன்றைக்கு தவறான சிந்தை தவறான நோக்கம் பல வந்துருச்சு தரிசனம் அப்படின்னா புதிய ஊழியம் நினைச்சுக்கிறாங்க தரிசனத்துக்கும் ஒரு புதிய ஊழியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது நீ போக வேண்டிய இடத்துல போயிட்டே இரு ஊழியம் வரும் இருக்கும் பவுல் தான் ரட்சிக்கப்பட்டு சுமார் பதினான்கு ஆண்டுகள் ஊழியம் எல்லாம் செய்யல பெரிய ஊழியக்காரலாம் கிடையாது பதினாலு ஆண்டுகள் சாதாரணமாக ஒரு திருச்சபையோடு இணைந்து போதகனாயிருந்தான் தீர்க்க தரிசியாயிருந்தான்

தன் இஷ்டப்படி தன் சுய இஷ்டத்தின்படி போகிறான் லூயா நான் மூன்று வருடம் ஒரு இருந்தேன் நல்ல தேவ மனுஷன் அந்த தேவ மனுஷன் மறிக்கிற வரைக்கும் அவர் கூட தான் இருந்தேன் பின்புதான் ஆண்டோர் நிற்க வைத்தார் அலை லூயா அது வரைக்கும் அவரோடு இருக்க கற்றுக்கொண்டேன் அவரோடு இருக்க மன கற்றுக்கொண்டேன் அலை லூயா கத்தர் என்ன அழைச்ச அழைப்பு வேற என்னாலும் அவர்களோடு இணைந்து இருக்க கத்தர் எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இருந்தே உன்னை தூக்குவார் ஆமேன் அலை லூயா

எனக்கு புரிஞ்ச ஒரே வியாக்கியானம் என்னன்னா கடைசி நபருக்கு சுவிசேஷம் அறிவிச்சுன்னா இயேசு டப்புன்னு வானத்துலேருந்து கீழே இறங்கி எந்த செஞ்சிருவார் வந்துடுவார் எனக்குள்ள ஒரு ஆசை அந்த கடைசி நபருக்கு சுவிசேஷம் நான் சொல்ல வேண்டும் யார் சொல்லணும் இப்பயே சிரிக்கிறீங்க பதினஞ்சு வயசில் டிராக்ஸை கையில் எடுத்துக்கிட்டு டீச்சரோட பையன் ஆஃபீஸர் பையன் வெளியே போய் சுவிசேஷத்தை வெளியரங்கமாக சொல்கிறதுக்கு வெக்கம் ஏழு மணி எப்போ ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் எங்கள் வீட்டுக்கு எதிரில் சந்துகள் இருக்கும் அந்த சந்துகள்லாம் ஒரு லைட்டும் கிடையாது இருட்டாக தான் இருக்கும் என்னவாக இருக்கும் இருட்டாக இருக்கும் ஆனால் ஜனங்க போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க ஏழு மணி ஆச்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சு ட்ராக்ஸை கையில் எடுப்பேன் எடுத்துக்கிட்டு அந்த சந்தில் அப்படியே போவேன் போகும்போது ஏசுகளை நேசிக்கிறேன் டபக்குன்னு கொடுத்துட்டு ஓடிடுவேன் ட்ராக்ஸை அவனுக்கு கையில் என்ன கொடுத்தோன்னு கூட புரியாது இந்த காலத்துலாம் பாம்பு கொடுக்குறேன்னு நினச்சாலும் நான் நினச்சிடுவான் டப்புனு அவன் கையில் ஏசுங்கள நேசிக்கிறான் டப்புனு ஓடிடுவேன் இப்படி கொடுக்கும் போது என் இருதை என்ன சொல்ல தெரியுமா இந்த மனுஷன் கடைசி மனுஷனாக இருக்கட்டும்பா அது ஹெலோய்யா கண்ணீரோடு சொல்லியிருக்கிறேன் அப்பா நீங்கள் வந்துடுங்க யார் வந்துருங்க இது கடைசி மனுஷனாக இருந்துட மாட்டானா இந்த மனுஷன் கடைசி மனுஷனாக இருந்துட மாட்டானா அப்புறம் தான் நிறைய சொல்லி கொடுத்தாரு அப்புறம் நிறையா படித்து முட்டாள்ச்சி என்ன ஆயாச்சு சொல்லுங்க அந்த ஆதி அன்பு இருந்தா நலமா இருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு ஊழியம் ஊழியம் வேற என்னன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் இல்ல கத்தர் நம்ம அழைத்த ஊழியம் ஜனங்களுக்காக ஜனங்களை சந்திக்க ஜனங்களை எப்படியாவது ராட்சியத்திற்குள் கொண்டு வர அமேன் அலையிலும் இந்த தரிசனம் நமக்குள்ள உண்டாகட்டும் எப்படியாவது ஜனங்களை சந்திக்கணும் பிரதர் அதை குறித்த திட்டங்களை தீட்டுங்கள் டு ரீச் தீப்போல் டு ரீச் தீப்போல் டு ரீச் த அன்ரீச் பீப்புள் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பக்கத்து வீடு சுவிசேஷம் அறிவிக்கப்படாத வட இந்தியாவை குறித்து ஜேம்ஸ் பேசுகிறார் நான் போகாத இடத்தை பத்தி நான் எப்படி பேச முடியும் அமேன் நான் போயிட்டு வந்தா கட்டாயம் பேசுவேன் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆண்டவரை இன்னைக்கு ஜோம் பண்ணிக்கிறேன் என்ன வட இந்தியாவுக்கு அனுப்பும் ஆண்டவரை என்ன அலையலுவியா அலையலு போயிட்டு வந்து அப்புறம் சொல்றேன் ஆனா இப்போதைக்கு உங்க பக்கத்து வீடு இப்போதைக்கு உங்க சகோதரன் அவனை குறித்த தரிசனம் உண்டாகட்டும் இந்த யோவான் தரிசனம் உண்டானது அவன் சாதிக்க தொடங்கினான் எவருடைய பிள்ளைகளே உங்களுக்குள்ள தரிசனம் உண்டானுச்சுன்னா ஒரு செயல்பாடு உண்டாகும் அலையலூயா இரண்டாவது இந்த யோவான் ஸ்நானகனுக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு தியாக வெறி இருந்தது சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க என்ன இருந்துச்சு தியாக வெறி அப்படி என்ன தியாக வெறி அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பம் இவனுடைய தகப்பன் பெயர் என்னன்னு சொல்லி சகரியா அம்மா எலிசபெத் இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆசாரிய குடும்பம் ஆசாரியர்கள் அது மாத்திரம் இல்லாம வேத வசனமே கத்துடைய வார்த்தை கிடைக்காத நாட்களிலே தரிசனங்கள் இல்லாத நாட்களிலே இவங்க அப்பாவுக்கு தேவ சமூகத்துக்கு போயிருந்த போது என்ன கிடைச்சது தரிசனம் கிடைத்தது அபூர்வமான தரிசனம் என்ன தரிசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் பெரியாளா இருப்பான் இவன் உன்ன அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா உன் வாய் அதோட சரி க்ளோஸ் நீ ஊமையா இருப்ப உன் மகன் பிறந்த பிறகுதான் வாய் திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டான் தேவதூதன் இவன் உள்ள இருந்து வந்து பே 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 காட்டி எல்லாம் எழுதி காட்டினான் இவங்களுக்குள்ள பயம் இந்த சகரியா கிழவனுக்கு என்ன பிறக்க போறாங்க பையன் பிறக்க போகிறானா அவன் பெரிய ஆளா இருப்பானா எல்லா தீர்க்கதரிசி எழுதி காமிச்சுட்டான் அந்த தேசத்தின் ஜனங்கள் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள் அதாவது சொல்லணும்னா வெளிநாட்டிலிருந்து வந்த யூதனுக்கு முதற் எல்லாருக்கும் தெரியும் சகரியாவுக்கு ஏதோ ஒன்று நடந்து விட்டது சகரியாவுக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் பெரிய தீர்க்கதரிசியா இருப்பான் எல்லாரும் பார்த்துட்டாங்க அதே போல் ஒரு வருஷம் ஆணுச்சு குழந்த பிறந்துச்சு பிறந்தவொன்னே அவங்க அப்பாட்ட என்ன பேர் வைக்கணும்னு கேளுங்க அப்படின்னேன் இவன் ஸ்லேட்டில் எழுதி கொடுக்க பேர் வைக்க வாய் என்ன செஞ்சிருச்சு துறந்துருச்சு எல்லாம் கூடியிருந்தவொன்னெலாம் இருப்பான் எதை பார்த்து இந்த குழந்தைய பார்த்து இவன் பிறக்கும் போது ஊமைடா பிறக்கறதுக்கு முன்னாடி பிறந்தவனா வாய் தெரிஞ்சிருச்சு இந்த குழந்தை என்னவா இருக்குமோ பக்கத்து வீட்டு பிள்ளைகெல்லாம் அப்பா சொல்லி அனுப்பிடுவான் டேய் யோவான்சானன் ரொம்ப சேராதே அவன் கூட சேர்ந்தினா டேஞ்சர் உனக்கு அவன் பிறக்கும்போதே பயங்கரமான ஆள் அதாவது இஸ்ரவேலரோடيه பலருடைய கண்கள் இந்த யோவான்சானன் மேல தான் இருந்துச்சு இவன் பெரிய ஆளா வருவான் அப்படின்ட்டு ஆனா பனிரெண்டு வயசுல ஆளு அட்ரஸ்லாம் போய் போயிட்டான் ஆள் காணும் வளந்திரத்தில் போய் தெய்வ சமூகத்தில் காத்திருந்தான் நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க ஒருவேளை இவன் மாத்திர அந்த பன்னிரெண்டு வயசுக்கு அப்புறமா அப்பா அம்மா கூடவே இருந்து இருந்து வளர்ந்துருந்தான்னா நல்ல ஆளாக இருந்திருப்பான் எல்லாரும் மரியாதை கொடுத்து ஆசாரியர் ஆக்கியிருப்பாங்க இல்லை இல்லை பிரதான ஆசாரியர் ஆக்கியிருப்பாங்க என்ன ஆக்கியிருப்பாங்க அனனியா கா அண்ணா காய்பாக்கலாம் என்ன கிடையாது அங்கே சீட்டு கிடையாது வேக்கன்சி ஏன்னா யார் பெரியாள் பிறக்கும்போதே பெரியாள் தேவா தேவதுன்னு சொல்லி பிறந்த மேசியா லெவலுக்கு பயங்கரமான ஆள் இருக்கிறான் அவனை விட்டுட்டு அன்னனியை அண்ணா காய்ப்பால் இங்கே வராத போ 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 அப்படின்னு அனுப்பிச்சிட்டு அவனை எலெக்ஷன் இல்லாமல் அண்ணா போஸ்ட்டாக என்ன வாங்கியிருப்பாங்க பிரதான ஆசார் என்ன மாற்றிருப்பாங்க அண்ணா போஸ்ட்டாக வந்து நின்றுருப்பார் ஏசு கிறிஸ்து கட்டாயம் பிறந்திருப்பார் இவனை சிறுவையுராரையும் கை நீட்டின ஆள் யாராக இருந்திருப்பா யோவான் ஸ்நானனா இருந்து இருந்திருப்பான் அமென் தியாகம் என்ன தியாகம் அவன் பார்த்தான் என் குடும்பம் எனக்கு தேவையில்ல இந்த ரூட்ல போனா எங்க போய் சேர்ந்துருவேன் அந்த இடத்துக்கு போயிருவேன் ஏசுவை சிலுவையில் அறையும் கை நீட்டுற இடத்துக்கு ஆனால் இந்த ரூட்ல போனா இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கை நீட்டுகிற இடத்துல வந்து நிற்பேன் ஆமேன் நான் மறுபடியும் சொல்றேன் உங்க வழி விலகுதல் ஒரு பாயிண்ட்லேருந்து இருந்து வழி விலகுதல் அந்த நம்ம ஜாமண்டரி பாக்ஸில் ஒரு இருக்கும் டிகிரி பார்க்கறது பாகை மாணி இல்லையா அந்த பாகை மானியை வச்சுட்டு நீங்கள் ரொம்பலாம் டிஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம் நைன்ட்டி வச்சு நீங்கள் போக வேண்டிய கோட்டை போடுங்க நுயலமாக போட்டுகிட்டே போங்க அந்த நைன்ட்டிக்கு முன்னாடி எயிட்டி நைன் வச்சு என்ன வச்சு எயிட்டி நைன் வச்சு ஒரு கோடை போடுங்க இந்த கோடு எங்கே போகுது இந்த கோடு எங்கே போகுதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ரெண்டும் எப்படி தான் போய்ட்டுருக்குற மாதிரி இருக்கும் ஒன்றா பக்கத்தில் தான் போயிட்டுருக்குற மாதிரி இருக்கும் ஆனால் முடியும் போது அது ஏதோ ஒரு இடத்துல தேவையில்லாத இடத்துல போய் நிற்கும் பலர் நன்றாய் துவங்கினார்கள் நன்றாய் முடிக்கிறதில்லை ஏன்னா அவங்க புள்ளி ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னமோ கரெக்டு தான் ஆனால் ட்ராக்கு தப்பாயிருச்சு அதனால் இழுவையா எனக்கு அன்பானதே என்னுடைய பிள்ளைகளை நீங்க எப்படி துவங்குகிறீர்கள் என்றோ நான் எப்படி துவங்கினோன் என்பதோ தேவ சமூகத்தில் கேட்கப்படுவதில்லை ஜேம்ஸுனுடைய எப்படி ஊழியம் ஆரம்பித்தான் ஆண்டவர் கேட்க மாட்டார் எப்படி ஊழியத்துக்கு வந்தான்னு கேட்க மாட்டார் எப்படி ஊழியத்தை முடிக்க போகிறான் என்பதை தான் ஆண்டவர் கேட்பார் அதான் பவுல் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போடுனேன் ஓட்டத்தை முடித்தேன் ஆலையில் ஊய்யா சொல்லுங்கள் என்னுடைய எண்டிங் பாயிண்ட் தான் முக்கியம் அதுக்கு நான் பண்ணி ரொம்ப முக்கியம் எனக்குள்ள தியாகம் குடும்பம் அந்தஸ்து நான் யாரு நானும் இறங்கி போய் இதை செய்ய முடியுமா என் குடும்பம் என்ன என் குளம் என்ன கோத்திரம் என்ன என்னவா இருந்தா என்ன ஏசப்பாவுக்காக எதையும் நான் ஒன்றும் இல்லாத ஆக்கிடணும் ஆமேன் பவுல யோசித்து பாருங்க பரிசேயன் அதுன்னு சொல்றான் பரிசேயனுக்கு பிறந்த பரிசேயனா யாருக்கு பிறந்த பரிசெயன் ஐயோ அதில் ப்ரிஸ்டீஜ் ஃபேமிலியிலே எப்படி நான் பரிசு எனக்கு பிறந்தவன் பயங்கரமான கமாலியலின் பாதத்தண்டையில் படித்தவன் ஒரு புறஜாதி அணையை தொட்டு கூட பார்க்க மாட்டான் ஆனால் இவன் படுத்து கிடந்ததுலேருந்து சாப்பிட்டதுலேருந்து எல்லாமே எங்கே தான் ஆண்டவர் இவனை தான் கொண்டு வந்து வா 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 நீ தான் எனக்கு தேவை எல்லாம் பேதர்லாம் ஏற்கனவே எல்லாத்தோடையும் சுற்றி சுற்றி உலண்ட வந்தவன் தான் வந்து கலப்புள்ள நாடு அந்த கலப்புள்ள நாட்டில் கலந்து வந்தவன் தான் ஆனால் நீ பர்ஃபெக்ட் நான் ஒன்னதான் செலக்ட் பண்றேன் எங்க ஆண்டு வரை புறஜாதிகளுக்கு போ ஆலையிலோயா ஆலையிலோயா யார் முடியாது முடியாது அதெல்லாம் என்னால முடியாதுன்றாங்களா ஆண்டவர் சொல்றாரு ஒன்னதான் அனுப்ப போறேன் யாரதான் அனுப்ப போறேன் ஒன்னதான் அனுப்ப போறேன் ரொம்ப முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கள நீ தான் அதை செய்யணும் அமேன் அலையில ஓய்யா அப்படி தான் நம்முடைய ட்ராக் மாறாமல் தியாகத்தை செய்ய கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் அலையில ஓய்யா அலையில ஓய்யா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை குடும்பத்தை தியாகம் பண்ணினான் ஆதாரத்தை தியாகம் பண்ணினான் அவன் நினைச்சிருந்தா ஆசாரியனா மாறி இருந்தா டெய்லி என்ன சாப்பாடு சாப்பிட்டுருக்கலாம் சொல்லுங்க என் வி டெய்லி என்வி என்ன சாப்பிடலாம் மட்டன் மாட்டன் எல்லாம் சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாம் மட்டன் மாட்டன் எல்லாம் சாப்பிடலாம் கொண்டு வந்து போடுற எருதுல இருந்து காலையில இருந்து பலியிடுற எல்லாத்துலேயும் பங்கு யாருக்கு வரும் ஆசாரிய குடும்பத்துக்கு ஒரு நல்ல சாப்பிட்டு திருப்தியா வீட்டில் ஜாலியா இருக்கலாம் ஆனா ஆண்டு சொன்னார் இல்ல இல்ல உனக்கு சாதாரண ஏழை காட்டுக்குளார தேடி பிடிச்சி சாப்பிடுற வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் தான் உனக்கு அலையிலா அலை சொல்ல மாட்டேங்கிறீங்களே வெட்டுக்கிளி சாப்பிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அரேபியாவில் சாப்பிட்றாங்களா இன்னும் நான் ஒரு அரேபியாவில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் என்னங்க வெட்டுக்கிளினால் யாரோ ஏதோ புறா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஐயோயோ வெட்டுக்கிளிலாம் புறா மாதிரி இருக்காது வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்குமா அந்த காலெல்லாம் எடுத்து போட்டுட்டு ரக்கையை எடுத்து போட்டு தலையை கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு சாப்பிட்டா நெய் மாதிரியே இருக்குமா எப்படி இருக்குமா நான் சொல்கிறத வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டாருன்னு நினச்சிடாதீங்க இல்லை சு கேள்விப்பட்டேன் அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அதுதான் தான் சாப்பிட்டுருக்கிறார் அவர் பாவம் ஆனால் அதை பிடிக்கிறதுக்குள்ளார அல்லோல பண்ணணுமா ஏன்னா வெட்டுக்கிளி சும்மாவா சின்ன வயசில் எத்தனை பேர் வெட்டுக்கிளி பிடிச்சிருக்குறீங்க நீங்களாம் பிடிச்சதே இல்லையா நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த சுயாதீனாலாம் இல்லாமல் போயிடுச்சு நான்லாம் தட்டாம் பிடிச்சிருக்கிறேன் பட்டாம் பிடிச்சிருக்குறேன் வெட்டுக்கிளி பிடிச்சிருக்கிறேன் மண்ணில் விளையாடி இருக்கிறேன் மண்ணில் குச்சை விட்டுட்டு தேடி டப்பு டப்புன்னு கை வச்சலாம் தேடிலாம் பிடிச்சிருக்கேன் கல்லாங்காக விளையாண்டுருக்குறேன் ஆனால் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது மண்ணில் கை வச்சாலே என்ன செய்யும் கையாடி மண் மண்ணாக்குற அழுக்காக்குற உள்ளவா சிறங்க வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது இருபது வயசில் எதுவுமே செய்யாது என்ன செய்யாது என்ன என்ன வச்சே பழகலை இது மண்ணில் கை வச்சா இருபது வயசு வந்தோம்னு சொல்லுவாங்க ஒன்றும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற நீ ஆமாம் சின்ன வயசுலேயும் சொல்லி கொடுக்கல ஒரு வேலையும் மண்ணில் விளையாடுன்னு சொல்லிக் கொடுக்கல ஏதாவது பண்ணுன்னு சொல்லிக் கொடுக்கல அவங்களுடைய சைல்டுஹுட்டை ஸ்பாயில் பண்ணுறோம் நம்ம நான் இப்போ நினச்சி வேதனை போடுறேன் என் பிள்ளைகளுடைய சைல்டுஹுட் இன்னசென்ஸை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன் பல நேரங்களில் மண்ணில் கை வைக்காத எதாவது பண்ணாத இதை பண்ணாத அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத அங்கே போகாத இங்கே வராத அவன் எப்படி விளையாடுவான் எப்படி வளருவான் என்னத்தை செய்வான் அவன் மண்ணென்று ஆண்டவரே நினைவு கூறுகிறாரான் நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் நினைவு குரட்டும் மண்ணில் விளையாண்டு நான் மண்ணுதான் அப்படின்னு அலைலூயா அலைலூயா அலை தரிசனம் நமக்குள்ள தேவை தியாகம் நமக்குள்ள தேவை அவன் சுய வெறுப்பு ஆகாரத்துல காண்பித்தான் எவ்வளோ நல்ல சாப்பாடாக இருந்தாலும் வெறுக்க ஆண்டவர் கிருபை செய்வார் ஆக ஆமேன் ஆண்டவருக்கா இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அது பெரிய டென்ஷனே அதில் தான் அண்ணன் சொல்லுவார் அதை மட்டும் ஜெயிச்சிட்டோன்னா என்ன செஞ்சிடலாம் சீக்கிரத்துல பெரிய ஆளாயிடலாம் அம்மியா வெறுக்க வேண்டிய முதல் காரியம் ஆகாரம் ஆகாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது பைபிளில் நீங்கள் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் வயிற்றுக்கு பதிமூணாம் வசனம் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல எனக்கு இந்த புரியவே எதுக்குன்னு கடைசி வரைக்கும் அது என்னங்க வேஷத்தனத்தை பத்தி பேசுறதுக்கு பற்றி பத்தி பேசணும் ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சொல்லுங்க இல்ல யோசிச்சு பாத்தீங்களா அந்த வசனம் பதிமூணாவது வசனம் கடைசியில் வர்றது தான் மேட்ரு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை போஸ்ட் பண்ணுறதுக்காக மேலே ஒரு இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு அந்த காரியம் என்னடா அப்படின்னா வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் போஜனத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அப்போ என்ன இருக்குது சம்மந்தம் சொல்லுங்க இருக்கா இருக்கு ஏன்டா ஆண்டவர் சொன்னார் உன்னால் இந்த பசியை அடக்க முடியலன்னா அந்த பசியை எப்படி அடக்குவேன்னாரு எப்படி சொல்லுங்கள் ரெண்டுமே சரீரம்தான் சின்னதாக எதை செய்கிறோமோ அதை பெருசாக செய்ய முடியும் அம்மேன் சின்ன ஹோலினஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க போய் நிற்க முடியும் கிரேட்டர் ஹோலினஸ்ல நிற்க முடியும் அல்ல லூவியா அதற்காக தான் ஆண்டு சொல்ல ஒரு சின்ன காரியம் பசி யோவான் ஸ்நானகன் தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்தான் ஆகாரத்தை தியாகம் செய்தான் அதற்கு பின்பாக நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய தியாகத்தோட இன்னொரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாலிபத்தையே எதை தன்னுடைய யூத்தை ஸ்பாயில் பண்ணான் ஆண்டவருக்காக அவன் யூத்த நிற்க வேண்டிய ஜாலியாக சந்தோஷமா இரு வாலிப நாட்கள் என்ன அடிப்போ பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பைபிள் கையுமா சச்சு இருக்கிற பத்தொன்பது வயதுல இந்திய தேசத்திற்கு வேதாகமத்தை பரிசளிக்கும்படியாய் தன்னுடைய ஜீவனை பரிசளித்து வந்தான் சீகன் பால்க் நைன்டீன் இயர்ஸ் ஓல்டு அவன் கிளம்பும்போது போது பதினெட்டு வயசு அப்ப பைபிள் காலேஜில் படிக்கும்போது எத்தனை வயசாக இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பத்தொன்பது வயசுல இங்க மிஷினரி இந்தியாவில் சீகன் பால்க் பத்தொன்பது வயசுல மிஷினரினா அதுக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடியே கிளம்பணும் அப்போ பதினெட்டு பதினெட்டு வயசுல கிளம்பிட்டார் அப்போ பதினெட்டு வயசுல கிளம்பணும்னா அதுக்கு முன்னாடியே பைபிள் காலேஜ் என்ன செஞ்சிருக்கணும் முடிச்சிருக்கணும் ஏன்னா ஹீப்ரூ கிரீக் லாத்தின் எல்லாம் படிச்சு கரை கண்டவர் உங்க பிள்ளைகள்ட்ட பேசுங்க தயவு செய்து உங்கள் பிள்ளைகள்கிட்ட இப்போ வசனத்தை பேசுங்க நான் நினச்சேன் என் பிள்ளைக்கு வசனம் புரியாதுன்னு நம்ம ஆழமான சத்தியம்லாம் புரியாதுன்னு நான் நினச்சா அவன் எனக்கு மேலே ஆழமாக பேசுகிறான் உண்மையாக சொல்கிற விளையாட்டில் நீங்கள் கொஞ்ச நேரம் உங்கள் பிள்ளைகள்ட்ட பேசி பாருங்க எத்தனை பேர் பெற்றோர் இன்னைக்கு உங்கள் பிள்ளையிட்ட பேசுகிறீங்க உங்கள் பிள்ளைகள்ட்ட ஆண்டவரை பற்றி எத்தனை பேர் பேசுகிறீங்க ஆபரகாம் கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறார் சோதமுகமரை அழிக்க போகிறேன் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறார் தெரியுமா ஆபரகை நான் பெரிய பலச்ச ஜாதி ஆக்குவதாலும் அவன் தன் பிள்ளைகளுக்கு கத்தருக்கு பயந்து நடன்னு சொல்லி கொடுப்பான் ஆபரகாமுக்கு செய்ய போகிறத மறைப்பேனும் காரணம் என்ன கர்த்தர் உங்களையும் என்ன அழைச்சதுக்கு காரணம் என்ன நீங்க பெரியார்க்கு மாத்திரம்ல தனக்கு பின் தன் சந்ததியும் எனக்குள் பெரியவர்களாய் நிற்க வைப்பான் என்பதற்காக அழகிலூயா எத்தனை பேரை உருவாக்கினான் தெரியுமா ஈசாக்கை உருவாக்கினான் ஈசாக்கை உருவாக்கி வளர்த்து கொண்டு கல்யாணம் ஆச்சு இருபது வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குது ரெண்டு பிள்ளை வயிற்றுல சண்டை போடுது இடத்தில் விசாரித்தாலாம் யாரு ஈசாக்கோட மனைவி ரெவேகாலை யார்கிட்ட கர்த்தர் கர்த்தர எங்க போய் விசாரிச்சிருப்பா எங்க போய் விசாரிச்சு பண்ணியா ஆப்ரகாம்ட்ட போய் விசாரிச்சிருப்பா ஏன்னா நூற்றி நாற்பது வயசில் ஈஷாக்கு கல்யாணம் நூற்றி அறுபது வயசில் ரெண்டு பிள்ள சண்டை போட்டுட்டுருக்கு வயிற்றுக்குள்ளார யாருக்கு நூற்றி அறுபது வயசு ஆப்ரகாமுக்கு நூற்றி அறுபது வயசு ஆப்ரகாம் உயிரோடு இருந்தது நூற்றி எழுபத்தி ஐந்து வருடங்க அப்போ நூற்றி அறுபது வயசில் இவ கத்தர இடத்துல போய் விசாரிச்சானே நேராக வந்து மாமா இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக இருக்குது ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் தானே குடும்பத்துக்கு ஆசாரியார் ஓகே ஜெபம் பண்ணுறோம்மா ஜெகம் பண்ணும்போது ஆண்டு சொல்றார் ஃபஸ்ட் இருக்குது பார் தேவை இல்லை ரெண்டாவது இருக்குது பார் யாளு உடனே ஆபரா முடிவு பண்ணிட்டான் ரெண்டாவது இருக்கிற யாராலாம் ஆண்டவராளான் அப்போ அவன் நம்மளு உடனே பதினைஞ்சு வயசு வரைக்கும் யாக்கோபுக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்கணுமோ தரிசனத்தை ஏற்றி விட்டான் ரெண்டாவது பிள்ளையாக பிறந்துட்ட இந்த சேஷ்ட புத்திர பாக்கணும் ஒண்ணு இருக்கு அது முதல் பிள்ளைக்கு தானா போயிடும் அவன் தான் ஆராதிக்க முடியும் அவன் தான் அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியும் அவன்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அவன் இருந்து எப்படியாவது நீ வாங்கிடு இவன் ஓதி விட்டு செத்து போயிட்டாரு கிழவர் ஈவன் சின்ன வயசுல இருந்து டைம் பார்த்துக்கிட்டே இருக்கான் சிரேஷ்டபுத்திர பாகம் சேஷ்டபுத்திர பாகம் என்னடா நான் ஆண்டவரோட பேசுறது பலி இடுற உரிமை அலையலோ ஐயா அந்த பலி இடுக்கிற உரிமைக்காகவே கத்ரோடு பேச வேண்டும் என்ற வெறிக்காகவே வாங்கியவன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை அதனால தான் ஆண்டவஸ்ரேணர் ஏசாவை நான் வெறுத்தேன் யாக்கோவை நான் சிநேகித்தேன் அலய்லோ அவனுக்குள்ள ஒரு தியாகம் இருந்துச்சு சாப்பாடு என்ன கூழுதனே போயிட்டு போகுது போ நான் திரும்ப சாமிச்சுக்கிறேன் எனக்கு தேவை சேஷ்ட புத்திர பாகம் சொல்லுங்க எது வேணும் இன்னைக்கு நமக்கு இந்த யாக்கோபு இப்படி வெறித்தனமா வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா போராட கற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு தாத்தா ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்தது அலையிலுயா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கய்யா தரிசனத்தை விதையுங்கள் இருதயத்தின் ஆழத்தில் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க மகனே நீ ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணும் நீ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி கொடுக்கறத விட தயவுசெய்து இந்த கடைசி காலத்தில் உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுங்க நீ ஊழியை நான் மாறணும் ஆண்டவருக்காய் எழும்பி நிற்கணும் ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு சொல்லி கொடுங்க கத்தர் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார் ஆலயா ஆலயா நேற்று தினத்தில் ஒரு ஃபோன் வந்துச்சு ஒரு பாசஸ் மீட் ஒரு மீட்டில் சந்திச்ச ஒரு போதகரை ஃபோன் பண்ணார் அப்போ சொன்னார் ஐயா இன்ஜினியரிங் படிக்கிறான் என்ன படிக்கிறான் இன்ஜினியரிங் படிக்கிறான் செகண்ட் இயர் படிக்கிறான் ஜோம் பண்ணிக்கங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா நான் அந்த பாசஸ் சொல்லியிருந்தேன் உங்க பிள்ளைகளை தயவு செய்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க உண்மையில இருக்கிற உன் வாயில் அருள் வசனமும் இது முதற்கொண்டு இது நினைக்கும் உன்னை விட்டு உன் சந்ததியை விட்டு என்ன என்ன செய்யாது ஒழியாதுன்னு சொல்லியிருக்கிறார் கத்தர் அப்பாவை அழைக்கும் போதே அவனுக்குள்ளே இருக்கிற அத்தனை சந்ததியும் என்ன செஞ்சிடுறார் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா ஆதாமுக்குள்ள எல்லாம் பாவமானமா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆதாம் மூலமா நம்ம எல்லாம் பிறந்ததுனால நம்ம எல்லாம் பாவிகள் விசுவாசிக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இயேசுவின் மூலமா நம்ம எல்லாம் என்ன பசுத்துவான்கள் இதையும் விசுவாசிக்கிறோம் ஆனா என்ன ஆண்டவர் அழைச்சதுனால என் புள்ளியும் சேர்த்து அழைச்சான்றதை மாத்திரம் என்ன செய்ய மாட்டேங்குது நான் சொல்றது உங்களுக்கு புரியுது புரியுதுல கான்செப்ட் ஆஃப் சின் ஆரிஜின் ஆடம் அவன் எல்லாம் அந்த ஜீனியாலஜியில் அந்த என்னது இந்த டிஎன்ஏ அது லிங்க்ல எல்லாம் ஆயிட்டோம் அது மட்டும் ஒத்துக்கிறோம் ஆனா என்னை அழைத்ததுனால என் அழைப்பு என் உள் ஊறுகிறது இந்த ஊற்று என் சந்ததிக்கும் வருகிறது அலையிலா இதை என்னைக்கு ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஆசீர்வாதம்னு சொன்னேன் அவர் சொன்னா என் பிள்ளை இன்ஜினியரா போகணும்னு பிடிச்சான்னு விட்டுட்டேன் ஐயா ரொம்ப சந்தோஷம் அவன்கிட்ட சொல்லுங்கள் இன்ஜினியர் ஆகிட்டாலும் நீ ஊழியந்தாண்டா செய்யணும் உனக்கு வேற வேலையே கிடையாது இல்லாட்டி ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லுங்க நான் என்னைக்கு சொல்லிட்டு வந்தேனோ அன்னையிலேருந்து ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயிலாம் எப்படி நேற்று ஃபோன் பண்ணி புலம்புறார் என் பையன் ரெண்டு செமஸ்டர்லையும் ரெண்டு ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயில் ஐயா எப்படியாவது ஜோம் பண்ணான்னு சொன்னால் உங்கள் பாவத்தை தயவுசு அறிக்கையிட்டு என் பையனை ஊழியத்துக்கு வர சொல்கிறேன்னு ஜோம் பண்ணுங்க ஏதோ போன ரெண்டு லட்ச ரூபாயோட போகட்டும் செமஸ்டருக்கு ஒரு லட்ச ரூபாய் கட்டணுமா மீதி பணமெல்லாம் என்ன செய்ய வேணாம் விரயமாக வேணாம் ஒரு ஏழை ஊழியக்காரர் கஷ்டப்படுற மனுஷன் கண்பானதே உருடைய பிள்ளைகள தரிசனம் உண்டாகட்டும் தியாகம் உண்டாகட்டும் என் பிள்ளையே என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா தமிழ்நாட்டு பரம்பரையை குறித்து மார்தட்டி கொள்கிறோம் நம்மளாம் சின்ன வயசுல ஸ்கூல்ல படித்தது என்ன தெரியுமா தமிழ்நாட்டு ஸ்திரீ ஒருத்திக்கு ஒரு குழந்தை இருந்தானா பையன் போருக்கு அனுப்ப வேண்டும் போருக்கு அனுப்பினான் போருக்கு அனுப்பின உடனே அந்த பையன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டாருன்னு ஒரு சின்ன பையன் அஞ்சு வயசு பையனா ஆறு வயசு தான் இருந்தாளாம் அந்த பையன் வந்து ஆட்கள் தேவை போருக்குன்னு உடனே அந்த அம்மா சொன்னாளாம் என் சின்ன பையனை அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சாலாம் அனுப்பி வச்ச இடத்துல அந்த சின்ன பையனும் செத்து போனான்னு செய்தி வந்துச்சான் இந்த அம்மா வேக வேகமாக ஓடினாளாம் ஓடிப்போய் அந்த குழந்தையோட சடலத்தை தூக்கி பார்த்துட்டு திருப்பி திருப்பி பார்த்தாலாம் திருப்பி பார்த்துட்டு சொன்னாளாம் என் புள்ள புறமுகத்துக்கு காட்டி சாகவில்லை நெஞ்சில் கத்தி வாங்கி செத்துருக்கிறான் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டு பரம்பரையில் பிறந்துட்டு என் பிள்ளை இன்னும் நூறு வருஷம் வாழணும் நான் இன்னும் ஆயிரம் வருஷம் வாழணும் அப்படிலாம் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்காத ஆளில் இன்றைக்கி ஒப்பு கொடுத்துருங்க கெட்டு போகிற காலம் இனி வருதுன்னா கெட்டு போச்சுன்னா கஷ்டம் இந்த ராமேஸ்வரத்துக்கே உங்கள் பிள்ளைங்க தேவைப்படலாம் ஏன்னா எழுப்புதல் வரப்போகுது ஆமேன் ஏன்னா அதுக்காகனா ஜவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் எழுப்புதலுக்காக ஜவு பண்ணுறோம் ஆனால் கிரியை செய்கிறது இல்லை என்ன கிரிய ஒப்பு கொடுக்கிற என் பிள்ளைகளை எழுப்புதல் வரும்போது என் பிள்ளைகள் ஊழியர்களாக இருப்பார்கள் இப்போ அஞ்சு வயசா இருக்கட்டும் இல்ல இப்போதான் கர்ப்பத்திலே இருக்கட்டும் இல்ல இப்பதான் பிறந்த இருக்கட்டும் அந்த பிள்ளை ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்காக நீ கொடுக்காவிட்டால் யார் கொடுப்பார் நானே என் பிள்ளை அனுப்பல யார் அனுப்புவா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களை தியாகம் செய்யும்படியாய் தியாகம் பண்ணுகிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி முடிகிறேன் தாழ்மை தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை இவனுடைய தாழ்மை எப்படி தெரியுமா வாசிச்சு பாருங்களேன் ஒன்றாம் அதிகாரம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் வாசியுங்கள் எருசலேமிலிருந்து யூதர்கள் யோவான் இடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டார்கள் அவன் மறுதலியாமல் அறிக்கை இட்டதும் நான் கிறிஸ்து அல்ல யாருன்னு கேட்டவனே சொல்றான் நான் யாரு கிடையாது கிறிஸ்து அல்ல ரெண்டாவது அவங்க கேள்வி அப்பொழுது அவர்கள் பின்னையார் தீர் எலியாவா என்று கேட்டார்கள் நானா இருந்தா வேல்டன் சூப்பர் எப்படி எங்க அப்பாவுக்கு தீர்க்க சொன்னதை கேட்டு தெரிஞ்சு வச்சிருந்தீங்களா கரெக்ட் சொல்றீங்களே எலியாதா எலியாதா பாத்தீங்களா ட்ரெஸ் பார்த்தது இல்லையா எலியா சொல்றேன் எலியாவான்னு கேட்டாங்களாம் அதுக்கு அதற்கு நான் அவன் அல்ல என்றான் ஆனால் சின்ன வயசுலேருந்து உருவான தரிசனம் என்னது சின்ன வயசுலேருந்து தரிசனம் என்னமோ எளியா மாதிரி ஆகணும் ஆனால் காப்பி என்ன செய்ய மாட்டேன் அடிக்க மாட்டேன் என்ன அடிக்க மாட்டேன் ஏதாவது ட்ரெஸ்ஸில் வேணால் நான் காப்பியா இருக்கலாம் ஆனால் எனக்குள்ளே ஒரு தனித்துவம் தேவை அமேன் அலையிலா நான் சிங்கிள் குவாலிட்டி எனக்குள்ள யூனிக்னஸ் இருக்குது ஆண்டவர் என்னை யூனிக்காக படைச்சிருக்கிறார் அம்மேன் நான் அவன் அல்ல அப்படின்னா உடனே அதற்கு அடுத்தது கேட்குறாங்க பாருங்க என்ன சொல்கிறா அவன் அல்ல நீர் தீர்க்குதரிசியானவரா என்று கேட்டார்கள் அதற்கும் இன்னைக்கு நம்மளெல்லாம் பார்த்து யாரா திருக்கு தரிசியா அப்படின்னு கேட்டோம் பிரதர் சூப்பர் பிரதர் கத்தர் எனக்குள்ள வச்சிருக்கிற வரத்தை அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டீங்க பிரதர் எப்படி பண்ணிட்டீங்க வெளியே வரம் பற்ற தீர்க்க தரிசன ஊழியர் அப்படின்னு போட்டால் ஒரு பெரிய கூட்டமே என்ன செய்யும் பட் எல்லா ஊழியருக்கும் வரம் இருக்குது யாருக்கும் ஸ்பெஷலான என்ன செய்ய யாரெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்களோ யாருக்கெல்லாம் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் அந்த வரம் என்ன செய்கிறது கிரியை செய்கிறது தேவையில்லாமல் வரங்கள் என்ன செய்யாது அவசியம் இருக்கிற இடத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறார் அலையலூயா அலையிலூயா இதெல்லாம் அதாவது டோன்ட் கோ பி பிஹைண்ட் டைட்டில்ஸ் தாழ்மை எவ்வளோ தூரம் தாழ்மை தாழ்மைப்படுறோமோ கிறிஸ்துவைப் போல இந்த யோவான் ஸ்நானகனை போல எவ்வளோ தூரம் தாழ்த்த முடியுமோ தாழ்த்திக்கிட்டே இருங்க இவன் சொல்கிறான் கிறிஸ்துவா கிறிஸ்து இல்லை அப்படின்ட்டான் ஏசு சொல்கிறார் ஸ்திரீயின் இடத்துல பிறந்தவனில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை அப்படின்னா ஸ்திரீயின் இடத்துல யாரும் பிறந்தது ஏசு யாருக்கிட்ட பிறந்தார் ஸ்திரீனிடத்தில் தான் பிறந்தார் அவர் சொல்கிறார் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவனில் யோவானை பார்க்கலாம் பெரியவன் ஒருவனும் இல்லை அடுக்கு அடுத்த பகுதி தான் நமக்கெல்லாம் இருக்கும் தெரியும் என்னன்னா பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் இவனை விட பெரியவன் அப்படின்ட்டு ஆனால் முதல்ல சொல்லிட்டாரு இவனை விட பெரியவன் என் ஒருத்தனும் இல்லை இவன் தாழ்த்த அவர் உயர்த்த அவன் சொல்றான் நான் நீர் எளியாவா இல்லை ஏ சொல்றாரு விசுவாசிக்க வேண்டுமானால் கூடுமானால் வருகிறவன் என்று சொல்லப்பட்ட எளியா இவன்தான் இவன் தாழ்த்த அவரு உயர்த்த அடுத்தது சொல்றாரு யாரை காண வனாந்திரத்துக்கு போனீர்கள் தீர்க்கதரிசி ஐயா மேலானவனையே என்று சொல்லுகிறேன் அலையலோயா இவன் தீர்க்கதரிசியான்னு கேட்டா இல்லை அவர் சொல்றாரு தீர்க்கதரிசியிலும் மேலானவன் அலையலோயா அலையலோயா இவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு போட்டி என்ன போட்டி தெரியுமா யார் யாரை உயர்த்துறதுன்றதுல இப்படிதான் இருக்கணும் ஆவிக்குரியவர்கள் ஆண்டவர் விரும்புகிற கேரக்டர் அது நம்ம எவ்வளவு தூரம் கீழே போறோமோ அவ்வளவு தூரம் மேலே உயர்த்து வரும் மூன்றாம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை முப்பத்தி ஓராம் வசனம் நானும் இவரை அறியாதிருந்தேன் இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கும் கொடுக்க வந்தேன் யாருக்கு வெளிப்படும்படி எதுக்காக நான் வந்தேன் தெரியுமா என்ன காண்பிப்பதற்காக அல்ல இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும்படியாய் காண்பிக்க வந்தேன் ஆமேன் ஆ சொல்கிறான் நான் என்ன காட்ட வரல யோவான் ஸ்நானனை பார்க்க வராதீங்க நான் இயேசுவை காண்பிக்கும்படியாகத்தான் இங்கேயே வந்தேன் ஆலையிலயா மூன்றாம் அதிகாரத்தில் இதை விட ஒரு பெரிய போட்டி நடக்குது என்ன போட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிச்சு பாருங்கள் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிங்க இருபத்தி மூணு சாலிம் ஊருக்கு மூணு இருபத்தி மூணு சாலிம் ஊருக்கு சமீபமான ஆயினோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தான் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் ஞானஸானம் பெற்றார்கள் இருபத்தி ஆறாம் வசந்தவர்கள் யோவானே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே ஆஹ் அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள் நல்லா கவனியங்க இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது இவைகளுக்கு பின்பு இயேசும் அவருடைய சீஷரும் யூதயா தேசத்துக்கு வந்தார்கள் அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து ஞான கொடுத்து வந்தார் சாலி அருகிலே யோவான் ஸ்நானகனும் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் பக்கத்தில் இயேசுவும் ஞான கொடுத்து வருகிறார் இதை வந்து யார் கேள்விப்பட்டாங்களா யூதருக்கு அதாவது யூதருக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு உடனே நேராக வர்றாங்க பரிசையர் கூட்டத்தில் ஒருத்தர் குரூப் வருது வந்து ரபி உமோடு ஒருவர் இருந்தாரே அப்படின்னா என்ன அர்த்தம் இயேசு ஊழியத்தின் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் யாரோட இருந்தார் கட்டாயமா இருந்திருக்கிறார் இருந்திருக்கிறாரா இல்லையா பைபிளில் ஆதாரமே இல்லையா விருது நாற்பது நாள் அங்க போனார் அதுக்கப்புறம் நேராக போயிட்டாருன்னு இருக்கு ஆனால் ஒரிஜினலாக இந்த வசனத்தின் படி பாத்தீங்கன்னா பரிசுத்தாவிய இல்லாமல் எழுதி வைக்க மாட்டார் உம்மோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை கொடுத்து சாட்சி கொடுத்தீரே அவர் பக்கத்தில் என்ன கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் யோவான் ஸ்நானகன் ஒருவேளை நானா இருந்திருந்தால் என்ன சொல்லி இருந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க நான் கொஞ்சம் மெக்னானிமஸா சொல்லி இருந்தா எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருப பிரதர் என்கிட்ட போனவங்கெல்லாம் ரொம்ப ஷைன் பண்றாங்க என்ன பண்றாங்க எழுவி பிரகாசிக்க வைக்கிறார் எது அது நம்ம கிட்ட கொடுத்தா அபிஷேகம் பிரதர் அப்படின்னு அப்படியே ஒரு பூசு பூசி இருந்திருப்பேன் நம்ம கிட்டே இருந்து போற ஆள்லாம் பெரியாள் அப்படின்னு ஏதாவது டெவலப் பண்ணி கொஞ்சம் பில்டப் காட்டி இருந்திருப்பேன் ஆனா யோவான் ஸ்நானகன் ரொம்ப அழகா சொல்றான் யோவான் பரலோகத்து நான் கொடுக்கல அவருக்கு கிடைச்சது எங்க இருந்து கிடைச்சிருக்கு பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் அவன் ஒருவனையும் பெற்றுக் மாட்டான் நான் கிறிஸ்து அல்ல நான் கிறிஸ்து அல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள் மனவாட்டியை உடையவனே மனவாளன் மனவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவனுடைய சத்தத்தை கேட்கிறதுனால அந்த வசனத்தில் ரொம்ப அழகா இருக்கு அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணம் என்ன சொன்ன தெரியுமா எவ்வளோ கிரேட் நியூஸ் இந்த இன்னும் உசுர பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் இத கேள்விப்படணும் நான் என் மூலமாய் அறிமுகப்படுத்தப்பட்ட மேசியா கிட்ட ஜனங்க போறாங்க அப்படின்றத நான் கேள்வி பண்ணுன்றதுக்கு கதை ஐயா இன்னும் நான் யாரையும் திட்டாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன் இதை கேள்விப்பட்டான் நேரம் போனா ஏறோது கிட்ட டே ஏறோது நரிப்பயலை பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தான் தூக்கி உள்ளார போட்டான் முடிஞ்சு போச்சு இவன் இதுக்காகவே வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான் எவனாவது வந்து சொல்லுவான் பெரிய நியூஸா வந்து சொல்லுவான் தன்னை அர்ப்பணித்து கொண்டான் முடித்து கொண்டான்னா சொல்லணும் இந்த யோவான்ஸ் நனகன் தன் ஓட்டத்தை ஒரு வேளை ஆண்டவர் என்ன பிளான் பண்ணிதான் தெரியாது ஆனால் இவன் முடிச்சுக்கிட்டான் அதோட போதும் இந்த சத்தம் போதும் நான் நேராக பல்லவம் போயிடுவேன் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை ஜாப் எத்தனை தியாகம் அவனுக்குள்ள உள்ளத்தின் இருந்து இதை கேள்விப்பட்டு அந்த வசனத்தை எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா ஏசப்பாட்டை அந்த வசனத்தை வாசிங்களேன் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிங்களேன் பார்க்கிலும் அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசு அறிந்தபோது இவர்கிட்ட வந்து சொன்ன இதே மேட்ர போய் இயேசு சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்க யோவான் ஸ்நானகன்ட்ட போய் கேட்டோம் யோவான் ஸ்நானகன் இப்படி சொன்னார் அதனால தானே மத்திய எழுதியிருக்கிறார் மத்திய எங்க இருக்கிற ஆளு ஏசுகிட்ட இருக்கிற ஆளு இந்த புஸ்தகத்தை எழுதுறாரு யோவானுடைய வார்த்தை எழுதுறாருன்னா எப்படி எழுதியிருப்பாரு இவங்க ஒரு குரூப் போய் சொல்றாங்க உங்ககிட்ட உங்ககிட்ட உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு அந்த யோவான்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வியை கேட்டோம் அவர் இந்த மாதிரி மனவாழ்னை உடையவனே ம மனவாட்டி உடையவனே மனவாளன் மனவாளனுடைய தோழனோ அவர் சத்தத்தை கேட்கிறவனோ சந்தோஷமாக இருக்கிறான்னு சொன்னா அப்படின்னு வந்து ஏசுக்கிட்ட சொல்ல ஏசப்பாவுடைய இருதயம் என்ன நினைச்சிருப்பார் நான் சொல்லட்டுமா என் ஊழியக்காரனுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது என்ன கஷ்டப்படக்கூடாது புரியல உங்களுக்கு ஏசு ஞானஸ்நானம் கொடுக்கறதே நிறுத்திட்டாரான் அதோட அது வரைக்கும் ஏசு ஞான ஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தாராம் ஏன் ஊழியக்காரன் தன் இளமையை எனக்காய் தியாகம் பண்ணி குடும்ப அந்தஸ்தை தியாகம் பண்ணி எனக்காய் வனாந்திரத்தில் பல வருடங்கள் காத்திருந்து வெறும் ஆறு மாசம் மாத்திரம் ஊழியை செஞ்சு அணைஞ்சு போக விரும்புகிற இந்த யோவான் ஸ்நானகனுக்கு நான் கொடுத்த பதவியே என்னன்னா ஞான கொடுக்குறவன் அவனுக்கு பேரே ஜான் த பேப்டிஸ்ட் அதனால தான் அவனுக்கு பேரே ஜான் த பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானகன்னு சொன்னது காரணமே அதுதான் இவனை விட அதிகமாக நான் ஞான ஸ்நானம் கொடுத்துட்டேன்ற பேர் எனக்கு வேண்டாம் ஆண்டவர் நிறுத்தி கொண்டார் யாருக்காக தெரியுமா தன் ஊழியனை உயர்த்த அவர் நிறுத்தி கொண்டார் அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கலையா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய சீஷர்களை வைத்து ஞான ஸ்நானம் கொடுத்தார் எவ்வளவு தியாகம் ஊழியனுக்கு அதுக்கு மேல ஆலை லூயா நம்முடைய எஜமான் ரொம்ப தியாகம் பண்ண விரும்புகிறவர் நீங்கள் மாத்திரம் கீழே போக போக உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் எல்லாரும் முழங்கால் படிடுவோம் அப்பாட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்க போகிறோம் எழுப்புதலுக்கு இந்த மூணும் அஸ்திபார உபதேசம் இந்த மூணு இல்லாமல் எழுப்புதல் வரவே வராது ஒன்று தரிசனம் இன்னொன்று நமக்குள்ளே உண்டாக வேண்டிய தியாகம் மூன்றாவது தாழ்மை தரிசனம் தியாகம் தாழ்மை இந்த மூணும் வராம எழுப்புதல் வராது கர்த்தர் எனக்கு சொன்னது வரைக்கும் உயிரோட இருப்பேன் சொன்னதை செய்யற வரைக்கும் உயிரோட இருப்பேன் அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தை விட்டு போகிற கிரீகள் போதும் ஆண்டவரின் முடிச்சுக்குவேன் நினைச்சவன் இந்த யோவான் ஸ்நானகன் அவன் பரிசுத்தவான் என்பதை மக்கள் சீஷர்கள் சொல்லவில்லை எதிரி சொல்றான் அவன் பரிசுத்தவான் என்று பயந்து அவன் வார்த்தைய கேட்க மனதாயிருந்தான் அவன் ஏரோது எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஏசப்பா எனக்கு அப்படிப்பட்ட பரிசுத்தம் தாங்கப்பா எனக்கு அப்படிப்பட்ட தரிசனம் தாங்கப்பா எனக்கு அப்படிப்பட்ட தியாகம் தாங்கப்பா எனக்கு அப்படிப்பட்ட தாழ்மையை தாங்கப்பாங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எல்லாரும் கேட்போமா கர்த்தர் ஒரு பொருத்தனையை பண்ணும்படியே ஆண்டு ஒரு கேட்கிறார் ஏதாவது ஒரு பொருத்தனை செய்யாம போறதுக்கு ஒன்னோ ரெண்டோ ஆண்டவர் சமூகத்துல அது எதுவா வேணா இருக்கட்டும் இன்னைக்கு நீங்க கேட்ட செய்தியில அல்லது உங்க வாழ்க்கையில இருந்து அல்லது உங்க பிள்ளைகளா இருக்கலாம் ஒருத்தனை ஏதோ ஒரு பொருத்தனை இன்றைய தினத்துக்குரிய அர்ப்பணிப்பு ஏதாவது ஒன்று அப்படி ஒண்ணு நான் செய்ய விரும்புறேன் எதுன்னா நீங்க எனக்கு இப்ப சொல்ல வேண்டாம் தான் சொல்ல போறீங்க அப்படி செய்ய விரும்புறேன்னு சொல்றவங்க தயவு செய்து கரங்களை உயர்த்துங்க அப்பா சமூகத்துல நான் ஒரு பொருத்தனை பண்றேன் அது என்னவா வேணா இருக்கலாம் அது உங்க பிள்ளைகளை கொடுக்கறதா இருக்கலாம் அல்லது நான் பரிசுத்தமா இருப்பேன் அல்லது நான் ஜெபிப்பேன் அல்லது நான் எழுப்புதலா இருப்பேன் அல்ல ஏதாவது ஒன்று கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல கத்தர் உங்கள் கரங்களை பார்க்கிறார் உங்கள் அர்ப்பணிப்பை அவர் ஆசீர்வதிப்பார் உன் உடன்படிக்கையின் ரத்தம் சிந்துதலாக இருக்கட்டாது உன் உடன்படிக்கையின் ரத்தம் சிந்தப்படுமானால் ரெட்டிப்பான நன்மை வரும் தண்ணீர் அற்ற குழியில தங்கி இருக்கிறவனால வெளியே கொண்டு வரலாம் விடுதலையாக்கலாம் விடுதலையாக்கணும்னா ரத்தம் சிந்தனும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் விடுதலை இல்லை ஏசு சிந்து விட்டார் ஓகே ஆண்டவர் விரும்புகிறார் நாமும் சிந்த வேண்டும் என்று ஒப்பு கொடுங்க கத்தர் தம்பி ஒரு தடவை தான் அழைப்பார்

பின்தொடர்வே பின்தொடர்வேன் ஏசுவை எல்லாரும் சொல்லுவோமா பின்தொடர்வே பின்தொடர்வே பின்தொடர்வேன் ஏசுவை வெற்றியோ தோல்வியோ யோ புகழ்ச்சியோ பின்தோடவேன் ஏ சுவை எல்லாரும் சொல்லுவோமா வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தோடர்வேன் ஏ சுவை